அப்போஸ்தலர் நடபடிகள் பதினோராம் அதிகாரம் அப்போஸ்தலர் புற புறஜாதியாரும் தேவதூதரை தேவ வசனத்தை ஏற்றுக் கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் இப்ப இதுதான் முதல்ல ஓப்பனா நடக்கிறதான காரியம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறோம் பவுல் வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட பொழுது அவன் என்ன பண்ணுறான் எல்லாம் போய் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது சக்ஸஸ் ஆனதாக நம்ம என்ன பண்ணல பார்க்கல அவர்களோடு கூட கர்த்தரை குறித்து பேசி அவன் சம்பாஷித்தான் தான் என்று சொல்லிடலாம் ஒன்பதாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆண்டவர் வந்து தன்னுடைய அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷகர்களையும் அவர் வந்து புறஜாதியை நோக்கி அனுப்பினதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அது வந்து பத்தாம் அதிகாரம் அது வந்து கொர்னேலியு முதல் முதல் கொர்னேலியூ இடத்தில் கருத்தர் அனுப்பினதான காரியத்தை அறிந்திருக்கிறோம் சரி அதாவது சபைக்குள்ளே ஆண்டவரே சேர்க்கும்படியாக என்ன பண்ணால் இந்த காரியத்தை அவர் செய்தார் அப்போ அதனால தான் இந்த பதினோராம் அதிகாரம் இப்படி ஆரம்பிக்குது புறஜாதி ஆறும் அப்போ இது வந்து நமக்கு இன்றைக்கி கேட்கும்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர்களுக்கு இது வந்து புதிதான காரியம் அவர்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ சபைக்குள்ளே வராங்கன்னா தன்னுடைய குடும்பமாக மற்ற இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் அங்கீகரிக்கிறார் சபையினுடைய தலைவர் அங்கீகரிக்கிறார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்போ அதை வந்து ஆண்டவர் ரொம்ப அழகாய் வந்து பேதுருவுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை நான் போன அதிகாரத்தில் நான் காண்பித்தேன் க சொல்லிக் கொடுத்து தான் அவனை என்ன பண்ணார் அங்கே அனுப்பினார் அங்கே போன பொழுது அற்புதம் நடந்ததை நம்ம பார்க்குறோம் அதாவது என்ன அற்புதம் அவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவ ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டார்கள் எப்படி பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டதோ அப்படியே கர்னேலியும் அவனோடு கூட இருந்தவர்கள் மேலும் பொழிந்தருளப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அதாவது தேவன் பரிசுத்த ஆவியாய் இறங்கினார் ஆவியாய் இறங்கினார் மேலே அதுதான் அதனுடைய அர்த்தம் சரி ஓகே அப்ப அதனால இந்த வார் இந்த அதிகாரம் இப்படி ஆரம்பிக்குது புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் ரெண்டு பேரும் விஸ்வாசிகள் தான் அப்போஸ்தலரும் விசுவாசிகள் விஸ்வாசிகள் சகோதரன் விஸ்வாசிகள் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் ஒரு அதுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று நம்ம பார்த்துட்டோம் அது நமக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம் யாராவது கேட்டாங்கன்னா கேட்கிற பிள்ளைகள் ஏன் எப்படி சொல்கிறாங்க சகோதரர்னா யார் அப்படின்ற கொஸ்டின் வரலாம் சகோதரர்னா பிலீவர்ஸ் ஒன்றுமே அதில் வித்தியாசமே கிடையாது பிரதர்ன்னு போட்டிருக்கோம் பிரதரன் அப்படின்னு போட்டிருக்கோம் சில டிரான்ஸ்லேஷனில் பிலீவர்ஸ்னே போட்டிருக்கோம் சரியா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் அப்போஸ்டல்ஸ்னால் அப்போஸ்டல்ஸ் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவர்களும் எல்லாமே சேம் தான் அப்போ இவர்கள் விசேஷமான ஒரு ஊழியத்தை பெற்றவர்கள் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கலாம் பேதுரு எருசுலேமுக்கு திரும்பி வந்தபொழுது ஒரு சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள் இது வந்து நம்ம கேட்கும்போது வித்தியாசமாக நமக்கு இந்த நாட்டில் காணப்படலாம் ஆனால் அன்னைக்கு இது வந்து குவைட் நேச்சுரல் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனபடினாலே இவருடைய டோன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதான் மற்றபடி இவர்கள் ஒரு சாதாரண ஒரு யூதனாக மாட்டுமே அதாவது ஒரு தான் ஆபரகாமுடைய புத்திரன் தான் வாக்குத்தின் படி வந்து பார்த்தோன்னா நான் தான் தேவனுடைய சுதந்திரவாளி என்கிறதான உடன்படிக்கைக்குள்ளே காணப்படுகிறவன் என்கிறதான ஒரு நம்பிக்கையில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவன் அப்போ அவன் இப்போ ஆவிக்குரியபடி பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்ன யூதன் என்கிறதனுடைய அர்த்தம் என்ன என்கிறதெல்லாம் அறிந்து கொண்டான் இப்போ அவனுடைய தேவனை அவன் கண்டான் அதுதான் வந்து கிறிஸ்தவன் அர்த்தம் தன்னுடைய தேவனை இப்போ வந்து கண்டிருக்கிறான் இவர் தன்னுடைய தேவன் என்று அதற்கு முன்பாக தன்னுடைய தேவனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அறிந்து இருக்கிறான் அறியாதவன் அல்ல அறியாதவன் புரஜாதி இப்போ அவர்களுடைய தேவன் ஒருவரே என்றும் அவர்களுடைய தேவன் எகோவா என்றும் அறிந்திருக்கிறான் ஆனால் கிறிஸ்தவனா என்ன அர்த்தம் அந்த யூதன் இப்பொழுது அந்த தேவனை கண்டிருக்கிறான் இயேசுதான் ஏசுதான் இவர் என்று சொல்லி அவன் என்ன பண்றான் கண்டு விசுவாசிக்கிறபடினால் இன்னைக்கு அந்த யூதன் கிறிஸ்தவன் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து விருத்த சேதனம் உள்ளவன் இப்ப கிறிஸ்தவ விருத்த சேதனம் உள்ளவன் அப்படி சொல்லலைங்க எப்படி சொல்லு பாருங்க விருத்த சேதன முள் மில்லாத விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு அப்போ அப்ப கிறிஸ்தவனான பிறகும் ஒருத்த வந்து ஃப்ளஷில் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணிகிட்டு இருப்பானா அவனை வந்து வேதம் எப்படி தான் பார்க்கும் இது மாதிரி தான் பார்க்கும் இல்லையா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு அவர்களுடைய வித்தியாசம் காணப்பட்டது அப்புறம் சத்தியத்தை அறிந்த பிறகு எப்படியாக மாறிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று ஒரு ஒரு அப்போஸ்தலனை என்ன பண்ணுறாங்க கேட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீ வந்து அப்போஸ்தலனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை போலையே அப்படின்றதான காரியம் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் நீ வந்து தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறாயே அப்படின்றதான காரியம் இதை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்து கேட்குறாங்க கேட்குறதுல தப்பே கிடையாது ஏன்னால் அவர்களுக்கு இன்னும் அந்த ஏரியாவில் கண்கள் திறக்கப்படலை புறஜாதிகள் இந்த தேவனிடத்திலே வர முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயமா இருக்குது இப்போ அதை விளக்கியே ஆக வேண்டும் இப்போ பேதுரு வந்து பாத்தீங்க அப்படி சொன்னால் நான் என்னடா அப்படி தான் போவேன் சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணணும் பேதுரு இந்த காரியத்தை விளக்கணும் இது என்னால் உண்டானதல்ல இது தேவனாலே உண்டானதான ஒரு காரியம் அப்படின்றத பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லணும் இப்போ பதில் சொல்ல கடமைப்பட்டவனாய் அவன் இருக்கிறான் சரியா அப்போ அடுத்து பார்க்கலாம் நான்காவது வசனம் அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விவரித்து சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும் கிடையாது கூட இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வந்து புரியாதபடி கேட்கிறார்கள் இப்போ இந்த பேதுருவுக்கு புரிய வைக்கிறதுக்கே ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்று தர அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தி அதை குறித்து விளக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படாமல் இறங்கி போகணும்னா சொல்லி இவ்வளோ காரியங்களை செய்து அவனை என்ன பண்ணாரு புரிய வைத்தார் அதனால் அவங்க போகும்போது அதை அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டான் இல்லையா அப்போ அதே காரியத்தை பேது வந்து இவர்களுக்கு சொல்லணும்ல என்னென்ன நடந்ததுன்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான் நடந்ததை நான் யோப்பா பட்டணத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த போது ஸ்டார்டிங்லேருந்து அவர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து கொஞ்சம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம இந்த சம்பவத்தை இந்த சம்பவம் அப்படியே நடந்ததை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படியே பார்க்குறோம் அல்லது அப்படி வந்து நடந்ததாக லூக்கா எழுதுகிறார் இப்போ அந்த சம்பவத்தை பேதுரு தன்னுடைய வாயினால் விவரிக்கிறார் அப்போ அதே காரியம்தான் இப்போ வந்து பேதுரு விவரிக்கிறார் இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் ஒரே காரியம்தான் ஒரே சம்பவம் தான் ஆனாலும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தை விவரிக்கும் பொழுது அதை அப்படியே விவரிக்கிறாரா அதில் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டுலாம் போட மாட்டார் அந்த வார்த்தைலாம் தப்பு ஆனால் அவர் விவரித்து சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலாம் அப்படி நீங்கள் பார்க்கணும் சரியா இப்போ நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தில் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் வந்து சில இடத்துல இப்படி இருக்குது அதே சம்பவம் இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் இன்னொருவர் அதை எழுதும் பொழுது அதில் கொஞ்சம் வித்தியாசம் காணப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அதை கவனிக்கணும் நீங்கள் அதாவது ஓ இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு தவறு அப்படின்னு பார்க்க கூடாது இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறவரால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க சேர்த்து பார்க்கும் ஒரே சம்பவம் இவர் விவரிக்கிறது இது இவர் விவரிக்கிறது இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் அதுல கொஞ்சம் நீங்க என்ன பண்ண முடியும் எக்ஸ்ட்ராவா காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதே போல அதே சம்பவத்தை பேதுரு தன்னுடைய வாயினால் விவரிக்கிறார் இப்போ எதாவது எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏன்னா பேதுர் வந்து அதுல சில காரியங்களை விட முடியும் இல்லையா விடுறது தப்பு கிடையாது இந்த இடத்துல அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லாததை இந்த இடத்துல பேதுர் என்ன பண்ண முடியும் எக்ஸ்ட்ராவா சொல்ல முடியும் எக்ஸ்ட்ரானா அங்க எடிட் பண்ணதே இங்கே வந்து என்ன பண்ண முடியும் அவர் சொல்ல முடியும் அப்போ அது நமக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படி ஏதாவது இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா பின்னால் வந்து பார்த்திங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில் அது பயங்கரமான ஒரு காரியம் இல்லை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்ததை அவன் வந்து இன்னும் ரெண்டு தடவை வந்து சொல்லுவான் அப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் ஆராய்ந்து பார்க்கணும் எதாவது சொல்லியிருக்கானா எக்ஸ்ட்ரா ஏதாவது நமக்கு கிடைக்குதா இன்ஃபர்மேஷனை அவனுடைய வாயிலிருந்து அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம் இப்போ எப்படி நடந்தது திரும்ப சொல்லுனி அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல எதுக்கு கரெக்டாக புரிந்து கொள்வதற்காக நம்ம கேட்குறோம் அவன் மாற்றி சொல்லுவான் அவனை மாட்டி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இல்லைல்ல அதை போல சரி நான் யோப்பா பட்டணத்தில் ஜபம் பண்ணி கொண்டு பொழுது கரெக்ட் அது நடந்தது இல்லை ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் தான் அங்கேயும் யூஸ் பண்றான் அதேனென்றால் அது என்னவென்றால் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதே மாதிரி தான் அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற பொழுது பூமியில் உள்ள உற்று பார்த்து கவனித்த அப்படின்னு சொல்கிறோம் அங்கே வந்து அப்படி சொன்னானான்னு எனக்கு தெரியல இப்போ எனக்கு வந்து நான் பார்க்குறது டிஃப்ரென்சஸ்ஸை சொல்கிறேன் அப்போ வந்து பேதர் வந்து அதை சாதாரணமாக பார்க்கல ரொம்ப ஒரு கிளியரான விஷன் அப்படின்னு அறிந்து கொள்ள முடியலை சில இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்காது ரொம்ப கிளியர் அதை வந்து அப்படி உற்று கவனித்து பார்த்து கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தான் வந்திருக்கு அவனும் அதை கூர்ந்து அவன் பார்த்தான் டிரான்ஸ் தான் அதாவது ஞான திருஷ்டி அப்படின்றதான ஒரு நிலை தான் சப்கான்ஷியஸ் தான் ஆனாலும் கூட அதை எப்படி சொல்கிறான் உற்று நான் பார்த்தேன் என்று சொல்கிறான் பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன் அல்லாமலும் பேதிருவே எழுந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அதற்கு நான் ஆண்டவரே அல்ல தீட்டும் மசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன் இப்போ இதே தான் அங்கேயும் இப்போ அங்கே வந்து நம்ம பார்க்கும் பொழுது நான் என்ன காரியத்தை நான் அங்கே உங்களுக்கு சொன்னேன் இப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவார் அங்கே இல்லை அதையும் வாசித்தரலாம் அவர் என்ன சொல்கிறாரு ஓகே இரண்டாம் தரம் ஒன்பது வருஷத்து வாசலாம் இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கி தேவன் சுத்தமாக்கினது வைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொ மறுமொழி சொல்லிட்டாள் அப்போ இவன் சொன்னதும் தேவன் இவனிடத்தில் பேசின அந்த மறுமொழியும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்போ இதை வந்து அவன் அப்படியே சொல்கிறான் அப்போ அங்கே சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது பேதரு உன்னுடைய அறிவு குறைவு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதான காரியம் இல்லை அவனுடைய அறிவு குறைவாக இருக்குது நான் அதை சுத்தமாக்கியிருக்கிறேன் நீ அதை வந்து அசுத்தம்னு தீட்டுனும் நீ எண்ணி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிவு கண்ணை ஆண்டவர் திறந்தார் இல்லையா அந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல இவன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஈவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அறிவு கண்ணை ஆண்டவர் திறந்தார் அல்லது அது வரைக்கும் எனக்கு மூடப்போட்டிருந்த இதை குறித்து தானே நாலேஜ் இல்லாதிருந்த என்னை அவர் என்ன பண்ணார் அந்த நாலேஜ் உள்ளவனாக மாற்றினார் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுதே இப்போ பேதுரு அவர்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான் கேட்குறவர்கள்ட்ட நீங்கள் இப்போ அந்த அறிவு இல்லாதவங்க அப்படின்றத அவன் சொல்கிறான் ஏன் தெரியுமா இது எதில் ஆரம்பிக்குது விருத்த சேதனம் உள்ளவர்கள் பேதுருந்த இடத்துல அவர்கள் வாதிட்டார்கள் எப்படி நீர் அங்கே போய் கலந்து அவர்களோடு கூட நீர் புசிக்கலாம் என்று அவனை குற்றப்படுத்துகிறார்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆண்டவர் தனக்கு சொன்ன மறுமொழியை சொல்லும் பொழுது என்ன பண்ணுறான் அவர்களை ஆக்சுவலாக கடிந்து கொள்கிறான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக நடக்கிறதான காரியம் அப்போ அங்கே ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார் ஆனால் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸில் அதே மாதிரி பேதறி இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவர்களே கடிந்து கொள்றான் உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் சொல்கிறான் சாஃப்ட் வாய்ஸ் சொல்கிறான் சரியா இதில் சிலருக்குலாம் ரொம்ப புத்தி இருந்தால் தான் இதெல்லாம் கொள்ள முடியும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆண்டவர் சாஃப்ட்டாக பேசுறாரு அப்படின்றதுக்காக பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது கிடையாது சாஃப்டாக சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து சிலர் இடத்துல நம்ம ரொம்ப கடிந்து கொள்ள வேண்டாம் ஆனால் சிலர் இடத்துல ரொம்ப கடிந்து கொள்ள வேண்டும் ஏன் சிலர் ரொம்ப கடிந்து கொள்ள மாட்டோம் சாதாரணமாக சொல்லுவோம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறபடினால அவர்களுக்கு நம்ம சொல்லுகிறதான அந்த காரியத்துல அவர்கள் புரிந்து கொள்வார் சிலர்கிட்ட வந்து அடித்து நீ சொல்றது தப்பு தான் நீ முட்டால் அப்படின்றதான காரியத்தை அவனுக்கு விளக்க வேண்டும் புத்தி இல்லாதவனுக்கு அப்படி சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் அதே இடத்துல புத்திமானா இருக்கிறவனிடத்தில் இடத்துல லேசா சொன்னா போதும் இல்ல இப்படி வேத நீதிமொழிகளில் வேத வசனங்கள் காணப்படுது இடத்துல நீ அதிகமாக சொல்ல வேண்டாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ காண்பிக்கிறதான அந்த லாங்குவேஜை வச்சு உன்னுடைய ஆட்டிடியூட்டை வச்சு நீ பேசுகிற சில வார்த்தைகளை வச்சே உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வான் அப்படி தான் கற்ற நம்ம இடத்துல பேசும்பொழுதும் நம்முடைய அறிவுக்கு உணர்த்துகிறபடி என்ன பண்ணுவார் பேசுவார் அதனால் அவர் சாஃப்ட் டோனில் பேசுகிறார் நம்ம ஆண்டவர் அப்படின்றதுக்காக அவரை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கவே கூட நீ அறிந்திருக்கிற விதம் அதிகம் ஏன்னா நீ புரிந்து கொள்ள முடியும் நான் பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் சாதாரணமாக பேசுகிறதான காரியத்தையும் நம்ம என்ன பண்ணோம் சீரியஸாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா அவர் வந்து மாறமாட்டார் சொல்லியிருக்கான்ல இப்போ பேசுகிற இந்த காரியத்தை காமிச்சு இதெல்லாம் காமிச்சிட்டு அவர் சந்தேகப்படக்கூடாது நான் சுத்தமாக்கிறது அசுத்தம் சொல்லக்கூடாதுன்னா ஆனால் இவன் ஆர்கியூமெண்ட்டு நிற்கவே என்ன எனக்கு தெரியாதா நான் வந்து யூதன் நான் வந்து இப்படிலாம் சாப்பிட்டதே இல்லை அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இதுவரை புசித்ததில்லை என்கிற அந்த உண்மையை தான் ஆண்டவருக்கு சொல்லலாம் இப்போ இதை நீ சாப்பிட சொல்கிறீரே அவ்வளோதான் கேட்கலாம் மொழிய ஆண்டவர் வந்து நான் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று எண்ணாதேன்னு ஆண்டவர் சாஃப்ட் டோனில் சொன்னால் கூட முடிஞ்சு போச்சு விஷயம் அதுக்கப்புறம் ஆண்டவரே அது எப்படி எனக்கு அறுவறுப்பாக இருக்குது பேசவே கூடாது அவர் தன்னுடைய ஸ்டான்ஸை மாற்றிக்கவே மாட்டார் நம்ம தான் மாறிக்கொள்ளணும் பேதுருவுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு இப்போ பேதுருவுக்கு இந்த டோனில் சொன்னாலே புரியும் அப்படின்னு சொன்னார் அதே வந்து பார்த்தீங்கன்னா பவுல் இடத்துல அங்கே பேசும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய டோன் வேற மாதிரி இருந்தது எப்படி என்ன எப்படி பேசினார் அவரு அவர் என்ன பண்ணார் இறங்கி வந்து அவனுடைய கண்ணையே குருடாக்கி போட்டார் இல்லை அந்த இடத்துல அந்த அவன்கிட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவனை கடிந்து கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது மூணு நாள் என்ன பண்ணான் அவன் கண்ணு தெரியாமல் காணப்பட்டான் அப்போ ஒவ்வொருத்தட்டையும் பேசுகிறதான விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசம் ஆனால் அவரோ கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாதவர் கொஞ்சம் கூட மாறாதவராக அவர் இருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் அவர்களை கடிந்து கொள்ளுகிறான் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அது வந்து நீங்கள் தான் விருத்த சேதனம் உள்ளவங்க நீங்க தான் தேவ பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது அப்படின்ற அந்த வேர்டிங்ஸ்லாம் அதில் வருது உள்ள இன்டைரக்டா வருது பத்தாவது இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லா வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது அங்கே நடந்து சில திரு மூன்று முறை அங்கேயும் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டிற்கு முன்னே வந்து நின்றார்கள் கரெக்டு அங்கே வந்து அவ்வேளையில் அப்பயே வந்து நடக்குது அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்ட்டு சொல்கிறான் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுவார் அவன்கிட்ட என்ன சொல்லுவார் நீ சந்தேகப்படாமல் இறங்கி போ அப்படின்னு அவர் சொல்லுவார் இங்கே அவன் சொல்கிறான் நான் சந்தேகப்படாமல் அப்போ எனக்கு அப்படியாக கட்டளை கிடைத்தது அதனால் நான் சந்தேகப்படாமல் அப்படின்லாம் அவன் சொல்லலை என்ன சொல்கிறான் நான் சந்தேகப்படாமல் இறங்கி நான் போனேன்னு சொல்கிறான் தப்பு கிடையாது நான் திரும்ப அந்த அந்த இன்சிடெண்ட்டை விவரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவரிக்கிறதுல தவறு கிடையாது ஒரு சின்ன வித்தியாசம் காணப்படுது அந்த இடத்துல ஆனால் தான் சந்தேகப்படலை அப்படின்றத இங்கே என்ன பண்றான் பதிவு பண்றான் அந்த இடத்துல என்ன சொன்னார் லூக்கா எழுதும் போது சந்தேகப்படாமல் நீ போ அப்படின்னு அவர் சொல்லுவார் இவங்ககிட்ட இவன் உடனே என்ன பண்ணா இறங்கி போனோம் அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் ஆமாம் இருபதாவது வருஷத்தில் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்களுக்கு சொன்னார் அப்பொழுது பேதிரு போனான் அப்படின்ட்டுருக்கு சந்தேகப்படாமல் போனான்ட்டு இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த காரியத்தை அவன் பதிவு பண்ணுறான் தான் சந்தேகப்படலை அப்படின்ட்டு பதிவு பண்ணுறான் சரி அவர்களுடைய போகும்படி ஆவியானவர் கட்டளையிட்டார் ஓகே சந்தேகப்படாமல் அவர்களுடைய போகும்படி ஆவியான கட்டளையிட்டார் சகோதரனாகிய ஓகே சகோதரர் ஆகிய இந்த ஆறு பேரும் என்னோட கூட வந்தார்கள் இதுவும் நியூ இன்ஃபர்மேஷன் பாருங்களேன் இந்த ஆறு பேரும் என்னோட கூட வந்தார்கள் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பேசுவோம் அங்க வந்து எத்தனை பேர் சிலர் அப்படின்ட்டு இருந்துச்சு பத்தாவது அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வருஷத்தில் இரண்டாவது பகுதியில் வாசிக்கிறோம் யோப்பா பட்டணத்தார் ஆகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் பேதரோடு கூட போனார்கள் வாசத்தம் அப்போ பேதுர் வந்து எத்தனை பேர் வந்தாங்கன்றதை இங்கே என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார் ஆறு பேர் வந்திருக்காங்க அவர்கள் இப்பொழுது திரும்பவும் பேதர்வோடு இருக்கிறாங்க அதனால தான் இந்த ஆறு பேருட்டு ஆறு பேரை அவன் காண்பிக்கிறான் இந்த ஆறு பேரும் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தூதன் நிற்கிறதையும் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் அப்போ இந்த இடத்துல பேதுரு ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக அதை சொல்லுகிறார் அங்கே என்ன நடந்தது என்ன ஆண்டவர் சொன்னார் அங்கே கொஞ்சம் நீங்கள் போய் யோசித்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிகாரத்தில் என்னதான் சொல்லியிருப்பார் அப்படின்னா நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு அறிவிப்பான் அப்படின்ட்டு என்ன பண்ணார் தூதன் மூலமா பேசியிருந்தார் பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பத்தில் ஐந்து ஆறெல்லாம் எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் தூதன் மூலமாக என்ன சொல்லியிருந்தார் குரநேலி நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி இதெல்லாம் எக்ஸாக்ட்லி அப்படி சொல்கிறான் அவன் தோல் பதனிடுகிற சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் பார்த்தீங்களா நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் இப்படி தான் வந்து அவனுக்கு செய்தி தேவனிடத்துல வந்துச்சு ஆனால் பேதுரு என்ன சொல்கிறான் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ரட்சிக்கப்படுவதற்கான வசனத்தை வார்த்தையை பேதர் சொல்வான் என்பதாக அவன் சொன்னான் அப்படின்ற ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம் தான் இப்போ குர்நெல்வி குறித்து நம்ம பத்தாம் அதிகாரத்தில் வாசிட்டு வரும்போது அவன் எப்படி தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டான் தேவன் மேலே வாஞ்சி உள்ளவனாய் காணப்பட்டான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விசுவாசித்து அவன் ஜெபிக்கிறவனாகவும் நற்கிரியைகளை செய்கிறவனாகவும் காணப்பட்டான் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி உண்மையாக தேடுற ஆண்டவர் மனுஷனுக்கு தன்னை காண்பிக்க ஆண்டவர் விரும்பினார் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது தான் ரட்சகரை அறிந்து கொள்ளுகிறான் அப்போ தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்போ உண்மையாக அந்த மெய் தெய்வத்தை ஒருவன் தேடிக்கொண்டிருந்தால் என்ன பண்ணுறாரு அந்த மெய்தெய்வம் தன்னை அவனுக்கு காண்பிக்கிறார் யார் மூலமாகவாது பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை அவர் செய்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இல்லையா அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது பேதர் வந்து ரட்சிப்புன்ற வார்த்தையே சொல்கிறாரு அப்போ அவர் ரட்சிக்கப்படாதவனாக இருக்கிறான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொண்டு கொண்டிருக்கிறான் ஜெபித்து இருக்கிறான் ஆனாலும் அந்த மெய்தெய்வம் இன்னார் என்று அறியாதிருந்தான் யாரு கொர்னேலியூ இல்லையா அப்ப அவனிடத்துல தூதன் சொன்ன செய்தி நீ செய்ய வேண்டியதை அப்படின்ற வார்த்தைக்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் ரட்சிக்கப்பட முடியும் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவாய் தெரியும் ரொம்ப சிம்பிள் ஏசு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்தால் ரட்சிக்கப்பட்டுருவோம் அப்போ செய்யணும் அப்படின்னா ரட்சிப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது ரட்சிப்புக்கு இந்த மெய்யான தேவனை அல்லது இந்த தேவன் வைத்திருக்கிறதான அந்த வழியை விசுவாசிக்கணும் அப்படின்றது தான் உண்மை அதை வந்து பார்த்தீங்கன்னா தேவன் செயலாக பார்க்கிறாரா ஒரு கிரியையாக பார்க்கிறாரா அப்படின்னு சொன்னால் ஆமாம் வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது யோவானில் நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன அப்படின்னு சொன்னால் அவரை விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற இருக்கிறது என்று சொல்லி அவரை விசுவாசிப்பதை குறித்து வேதம் வந்து பார்த்திங்கன்னா யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோம் அப்போ அவர் மேலே நம்ம வைக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் நம்முடைய செயலாக அதாவது விசுவாசியினுடைய செயலாக பார்க்கிறார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் நம்ம எப்படி தான் அறிந்திருக்கோம் செயல்னா இங்கே இருக்கிறதை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறது இப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்ல செயல்னால் செயல்படுகிற விதத்தை நம்ம பார்க்குறோம் ஆனா உள்ளுக்குள்ளார நீ விசுவாசிக்கிறதே நீ உள்ளுக்குள்ள செயல்படுகிறதாக ஆண்டவர் பார்க்கிறார் அது விசுவாசத்தினுடைய கிரியை ஒன்று வெளியில தெரிகிற மாதிரி உள்ள விசுவாசிக்கிறப்படினால் நீ வெளியில செயல்படுகிறதான காரியம் ஆனால் உள்ளுக்குள்ள உனக்கு உண்டாகிறதான அந்த விசுவாசத்தையே ஆண்டவர் என்ன பார்க்குறாரு தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படின்னு அவர் சொல்லுகிறார் செயல் அப்ப அந்த இடத்துல என்னதான் சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர் நீ செய்ய வேண்டியதை நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஞானஸ்தானம் எடுக்கிறது அப்படின்னு நினைப்போம் ஞானஸ்தானம்லாம் அடுத்த ஸ்டெப் என்ன முதல்ல உள்ளுக்குள்ளே நடக்கிற காரியம் விசுவாசம் அப்போ செய்ய வேண்டியதை சொல்லுவான் அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்கிறான் பேதுரு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா பதினாலாவது வசனம் பதினொன்றில் பதினாலு நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வஸ் வார்த்தைகளை அவன் உங்களுக்கு சொல்லுவான் விசுவாசிச்சீங்கன்னா செயல்படுறீங்கன்னு அர்த்தம் தானே மீனிங்கு அப்ப இந்த பேதுரு வந்து சொல்லும் பொழுது விசுவாசத்துக்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை வசனங்களை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படுறான் அதுதான் ரட்சிப்பு அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் இயேசுதான் அந்த தேவன் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறது இந்த இயேசுவானவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தரை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது விசுவாசி உணர்ந்து விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு இவனுக்கும் இவன் வீட்டாருக்கும் உண்டாகிறது ஏன் என்று சொன்னால் இவன் தன்னுடைய வீட்டாரையும் தன்னுடைய இன ஜன பந்துக்கள் உறவின் முறையாரெல்லாம் கூட்டு வந்து அங்கே வைத்திருக்கிறாள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம பத்தாவது அதிகாரத்துல வந்து எழுதப்பட்டு இருக்குது சரி இது நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிற ஒரு காரியம் ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே பேதர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் அந்த வார்த்தையில் ஆனால் அது வித்தியாசம் கிடையாது ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் அப்போ பேதுரு இதை புரிந்து கொண்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூதன் அங்கேருந்து வந்து கெர்ணிட்ட கொர்னேலியும் நீ ரட்சிக்கப்படலப்பா பேதுரு வந்து உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டான டேர்ம்ஸ் யாருக்கு கொர்னே லீவுக்கு ரொம்ப ஹார்டான டேர்ம்ஸ் அவன் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆடி போயிருப்பான் நான் ஆண்டவரை ஆல்ரெடி விஸ்வாசித்து கொண்டிருக்கேன் ஒரே தெய்வத்தை தேவபக்தி உள்ளவனா அவரை நம்பி நான் கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறேன் தான தர்மங்களை செய்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து அவருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்குதுன்னு வேறு தூதன் சொல்கிறான் ஆனால் வந்து நீ ரசிக்கப்படலப்பா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸாக இருக்கும் அந்த நேரத்தில் கொர்னியலிவால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள கூட முடியாது அவனுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்படுச்சு கரெக்டு நீ பேசுகிற சொல்றதான செபம்லாம் அங்கே வந்து தூபமாக வந்துச்சு ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்னை அனுப்பி இருக்கிறார் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அவனுக்கு செய்தி ஆயத்தம் ஆயிட்டான் ரெடி ஆயிட்டான் ஆட்களை அனுப்பினான் வீட்டை ரெடி பண்ணிட்டான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க பேதுவனுடைய வார்த்தை வந்து அங்கே பிரசங்கமாக அறிவிக்கப்பட்ட பொழுது அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் நான் இது ரட்சிக்கப்பட்டார்கள் ஆக்சுவலாக இல்லை அந்த வார்த்தையை அங்கே சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இங்கே பேதுருவே அந்த வார்த்தையை சொல்கிறான் அப்போ பரிசு தாவியானவர்கள் மேலே பொழிந்தார் ரட்சிக்கப்பட்டார்கள் விசுவாசிக்கிற அந்த வேலையில் அவன் பிரசங்கம் பண்ணுகிற அந்த வேலையில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பரிசு தாவியானோர் அவர்கள் மேலே இறங்கினார் என்பதை நம்ம அந்த இடத்துல வாசித்தோம் அப்போ அதை ரட்சிப்பு என்று சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பேதுரு அவர் சொல்லுகிறார் நான் பேச தொடங்கின பொழுது பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் நான் பேச போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார் அங்கே வந்து பொழிந்தருளப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கும் அப்போ இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறான் இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதியிலே அதாவது ரெண்டு வசனத்தையும் வாசித்துறேன் அப்போ நான் என்ன நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவர்கள் மேல் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது நினைவுகூர்ணேன் எப்படி சொல்லியிருந்தார்ல அப்போது சிலர் ஆரம்பத்தில் நம்ம வாசிப்போம் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவரிடத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார் அநேக திருஷ்டாந்தங்களினாலே ஜீவனு இருக்கிறதை காண்பித்து நீங்கள் போய் காத்துருங்க யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான் ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுவீர்கள் காத்திருங்கள்னு சொல்லி அனுப்பினார் போய் காத்திருந்தாங்க டென் டேஸ்ல வந்து அவர்கள் பரிசுத்தாவிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள் இதுதான் வந்து அப்போஸ்தலர் ஆரம்பிக்கிறதான காரியம் ரெண்டு அதிகாரத்தில் அதுக்கு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பிரசங்கங்கள் பிரசங்கங்களும் அற்புதங்களும் சபை விருத்தி அடைகிறதும் பார்த்தீங்கன்னா உபதேசங்களும் பார்த்தீங்கன்னா உபதேசத்தை சீர் செய்கிற காரியங்களும் தொடர்ந்து வந்து அப்போஸ்தலரில் காணப்படுது அப்போ ஆரம்பம் இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நின்று அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான காரியத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அவன் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் நான் பேசத் தொடங்கினபோது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலே அப்படின்னு சொல்கிறான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அறிந்திருக்கிறோம் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லும்பொழுது பரிசுத்தாவின்றது தேவனை குறிக்கிற வார்த்தை அல்லது தேவன் அர்த்தம் தேவனை வந்து பார்த்திங்கன்னா இப்ப ஆவி இருக்கிற தேவனை டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக எதுலேருந்து டிஃப்ரென்சியேட் பண்றது மற்ற ஆவிகளிலிருந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி காண்பிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க இறங்கினது போல அப்படின்னு சொன்னால் அந்த தேவனே இறங்கினார்னு அர்த்தம் இப்போ ஏசு கிறிஸ்துவை குறித்து நம்ம எப்படி பார்க்குறோம் தேவன் மனிதனாக இறங்கி பூமியின் மேலே இறங்கினார் மனிதர்கள் மேல அல்ல நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ தேவன் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது என பலியாக நம்மில் ஒருவரை போல வெளிப்படும் பொழுது நம்மேல் இறங்கவில்லை அவர் உண்டாக்கின இந்த பூமியின் மேலே இறங்கினார் அவருடைய கால் இந்த பூமியின் மேலே பட்டது அப்போ இதே இடத்துல இங்கேயும் வாசிக்கிறோம் இந்த தேவன் வந்து இறங்கினார்னு சொல்லி அப்போ பரிசுத்தாவி நம்மேல் இறங்கினதைப் போல் என்ன வந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம் சேம் தான் காடு மாறவே இல்லை அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் மேலே இறங்கினார் இப்போ வந்து என்னவா விசுவாசிக்கிற நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலே இறங்கினார்னு சொல்றான் பாருங்க அப்ப கான் இறங்கினார்னு சொன்னா தன்னை தாழ்த்துறாரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் உண்டு இல்லையா இறங்கினார்னா உன்னதத்திலிருந்து கீழே இறங்கி இருக்காருன்னு அர்த்தம் அப்ப கீழே கம்மிங் டவுன் அப்ப டவுன் அப்படின்ற வார்த்தையை அவர் தன்னை தாழ்த்துவதை குறிக்குது அப்ப மனிதனாக இந்த பூமியின் மேல அவர் இறங்கி நிற்கிறதற்கு அவர் தன்னை தாழ்த்தணும் அது இல்லையா அதே போல இந்த இடத்துல நமக்குள் அவர் இறங்குவதற்கு நம்மேல் இறங்குவதற்கு அவர் தன்னை தாழ்த்தணும் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற புறஜாதியான் மேலே அல்லது அவரை விசுவாசி இதுவன் மேலே அவர் இறங்கலை ஆனால் விசுவாசிக்கிற நம் மேலே அவர் இறங்குகிறார்னா திரும்பவும் அவர் தன்னை தாழ்த்துகிறார் இறங்குகிறார்ன்ற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்குறேன் அப்போ அதே தான் பூமியின் மேலே இறங்கி நின்றார் இப்போ நம் இறங்கினார் விசுவாசிக்கிறவர்கள் மேலே இறங்கினார் அப்படின்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான் டிஃப்ரெண்ட்டாக பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை சொல்கிறான் பரிசுதாவி மேலே இறங்குகிறதை குறித்து அவன் பேசுகிறான் அதை திரும்பவும் அங்கே சொன்ன மாதிரிதான் ஞானஸ்நானம் என்று பேசுகிறான் அவன் அதெல்லாம் ஓகே சரியா பதினேழாவது சொன்னான் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு எப்படி பார்த்தீங்களா அதே வேர்ட்ஸ் தான் என்ன அப்ப நம்ம எப்பயுமே சொல்றதான அந்த டாக்டரினை தானே டீச்சிங் வந்து சேம் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் மேட்ரு ஆஃப் ஃபேக்டை சொல்கிறான் அதே நேரத்தில் அவர்களை கடிந்து கொள்கிறான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது அறியாதவர்களாக இருக்கிறீங்க எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நான் இந்த காரியத்தை நான் வந்து நான் செய்தேன் நீங்கள் இப்போ என்ன தடுக்கிறீங்க என்ன கொஸ்டின் கேட்குறீங்க நம்ம தேவனை தடுக்கிறதுக்கு நம்ம யாரு அப்படின்ற கேள்வி என்ன பண்ணுறான் எவ்வளோ அழகாக இந்த பேதர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற காரியம்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து சாதாரணமாக வந்த ஞானமே இல்லை ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கூட அவ்வளோ அழகாகி கொடுக்குறான் எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிந்து கொள்ளுதலை வைக்கிறான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்றத விரும்புகிறான் ஆனால் ஆண்டவரை தான் முன்னிறுத்துகிறான் பார்த்திங்கன்னா எல்லா காரியமும் இதில் காணப்படும் ரொம்ப அருமையாய் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பேச்சு காணப்படுது சரி இந்த இடத்துல ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் பதினேழு வருஷத்தில் கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது போது விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அணுக்கிரகம் பண்ணினது போல இது என்ன வரத்தை குறிக்கிறது வரத்தை அணுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அணுக்கிரகம் பண்ணினார் அது தடுக்க நான் யாருன்னு கேட்குறேன் அப்போ என்ன வரத்தை குறித்து இவன் பேசுகிறான் அப்படின்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் இதுல வந்து பல காரியங்களை வரமா நம்ம பார்க்க முடியும் இல்ல என்ன வரத்தை இவன் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க ஆமா இதுல வரம் என்று சொன்னால் நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் ரட்சிக்கப்படுவது வரம் இல்லையா நிச்சயமாக ஏன்னா தேவ வசனம் நமக்கு வருவதும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டால் தேவன் அதை அங்கீகரிக்கணும் உண்மையாக இருக்கிறான் உண்மையாக விசுவாசிக்கிறான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறபடினால்தான் அதை நான் ரட்சிப்பு என்பது உண்டாகுது அதாவது உள்ளுக்குள்ளார என்ன உண்டாகுது மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் உண்டாகிறது அப்போ அதுவே நிச்சயமாக வந்து வரம் தான் ரட்சிக்கப்படுகிறது அல்லது ரட்சிக்கப்பட்டவன் என்கிற காரியம் பார்த்து பார்த்திங்கன்னா வரம் அப்போ இந்த பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக வரோம் சந்தேகமே கிடையாது வேறு இடத்துல ரொம்ப பரிசுத்தாவின் வரத்தை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார்கள் என்று சொல்லி அப்போ பரிசுத்த ஆவி என்பது வரோம் சந்தேகமே கிடையாது ஆனால் பத்தாம் அதிகாரத்தில் பெற்றபொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பேசினதை போல் அவர்கள் பற்பல பாஷைகளில் பேசினார்கள் அப்போ அது அது ஆவிக்குரிய வரம் அப்போ இதில் எத்தனை காரியத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ ரட்சிப்பையும் பரிசுத்தாவி என்கிற அந்த அனுபவத்தையும் நீங்கள் ஒன்றா வரம் அப்படின்ட்டு வச்சிங்கன்னா கூட அது இன்ஸ் ஒரே காரியம் என்பதாக நம்ம என்ன பண்ண முடியும் பேச முடியும் ஆக்சுவலாக அப்போ அப்படி வச்சிங்கன்னா கூட அது ஒரு வரம் அதுக்கப்புறம் அந்த ஆவியை பெற்றபடி நாளே கிரியை செய்கிற இன்னொரு வரத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல இந்த வரம் என்று சொல்வது எதை திரும்ப குறிக்குது நிச்சயமாக அவர்கள் பரிசுத்தாவியினுடைய ஞானஸானத்தை பெற்றுக்கொண்டது தான் குறிக்குது என்ன அப்போ அந்த ஞானஸ்நானத்தை பெறும்பொழுது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது தனி இன்சிடென்ட்டாக அந்த இடத்துல நடக்கலை அவர்கள் ஆண்டவரை ஏற்கனவே ஒரு தெய்வத்து மேலே விசுவாசத்தை வைத்து கொண்டிருந்தாலும் அந்த தேவன் அவர்களை நிரப்புவதை அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக அதை இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதையும் அந்த தேவன் அவர்களுக்குள்ளாக வருகிறதையும் பார்த்தீங்க அப்படின்னு குறிக்குது குறிக்கிது அப்போ வரம் என்று சொல்லும் இந்த இடத்துல என்ன சொல்லலாம் தைரியமாக பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லலாம் பரிசுத்த ஆவியின் வரம் என்று தாராளமாக என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதுக்கு அதாவது தேவனே இறங்கினார்னா அவர்களை நிரப்பினார்னா அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு அப்படின்ட்டு கேட்குறார் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுது இதுதான் கிறிஸ்தவன் இதே ஒரு யூதனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் வெறும் யூதனாக மட்டும் இருந்திருந்தா இந்த பேதுரு மேலே அவனுக்கு உண்டானதான அந்த கோபம் கொஞ்சம் கூட தனிந்துருக்காது என்ன பண்ணியிருப்பான் நிச்சயமாக கோ திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருப்பான் கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அது எப்படி நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் அவனுக்கு ஆண்டவர் என்ன பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ண உடன்படிக்கை அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்தார் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இதை நியமிக்கவே இல்லை அப்படி நம்ம இன்னைக்கு கூட விழுந்து போன நம்மளை ரட்சிக்கணும் நம்மளே தான் ரட்சிக்கணும் புறஜாதியை ரசிக்க முடியாதுன்னு பல ஆர்கியூமெண்ட்டை வேதத்தின் அடிப்படையில் வைக்க முடியும் அவர்களால நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆனா ட்ரூத் அது கிடையாது ஏன் என்று சொன்னால் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே புற ஜாதிகளையும் சொன்னால் புரியாது அவங்களுக்கு அவர்கள் வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட அவர்கள் மாம்ச பிரகாரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறபடினால அவர்களால இந்த ஞானார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இவன் கிறிஸ்தவர்களாயிருக்கிற விருத்த சேதனம் உடையவர்கள் ஆனால் விசுவாசிகளானவர்கள் அவர்கள் தான் அறியூ பண்றாங்க அப்ப பாருங்க இந்த காரியத்தை ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோனா கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவங்களுக்குள்ளே இருக்க மாற்றத்தை பாருங்கள் நீங்கள் அறிந்து கொள்விங்க இவர்களும் ஆவியை பெற்றவர்கள் அப்போ தேவ ஆவியை பெற்று கொண்டிருக்கிறவனுக்கு சில காரியங்களில் சந்தேகம் வருமா வரும் ஆனால் சரியாக சொல்லி கொடுத்தா தேவ ஆவியை பெற்றவனாக இருந்தால் என்ன பாருங்கள் இந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படின்னு சொன்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குதிச்சுக்கிட்டு வந்து பேசவே இல்லை பேதுருட்டா இல்ல பேது அது இதெல்லாம் கிடையாது தான் சொன்னாரா எங்கள்கிட்ட சொல்லலையா உனக்கு அங்க வந்து ஞான திருஷ்டி அடையும் போது எங்களுக்கும் சொல்லியிருக்கலாம் இல்ல இவ்வளவு காரியங்களை பேசலாம் உங்கட்டு தான் பேசுவாரா தேவன் இதெல்லாம் ஒண்ணுமே கேக்கல விஷயத்த சொன்னோடனே இது தேவன் செய்கிற கிரியை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த வினாடியே என்ன பண்றாங்க அமர்ந்து இருந்து யோசிக்கிறாங்க உள்ள அவங்களுக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா ஆச்சரியம் தங்களை சப்மிட் பண்ணுறாங்க அந்த வார்த்தைக்கு முன்பாக சப்மிட் பண்ணபடினாலே என்ன சொல்ற அப்படியானால் அப்போ இவ்வளோ நாள் புரியல அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மைமை இது யாரால் பண்ண முடியும்னு யோசித்து பாருங்க ஏற்கனவே தேவ தேவாவியை பெற்றிருந்த ஒருவனால் தான் ரட்சிக்கப்பட்ட ஒருவனால் தான் அந்த சத்தியத்தை புறந்தொள்ளவே முடியாது இதுதான் சத்தியம் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது ஆனாலும் சத்தியம்னா சத்தியம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க பேதர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் வாக்குவாதம் பண்ணி நின்று கொண்டிருந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அமர்ந்துருந்தோம்னா உட்கார்றது மாத்திரம் கிடையாது அவங்க உள்ளே திங்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் திங்க் பண்ணி உடனே அப்படி என்ன பண்ணுறாங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் முன்னாடி அப்போ எப்படி தான் ஆரம்பித்தது விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்களை பேசுகிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ஆரம்பித்ததில்லை பதினோராம் தேதி ஆறுல விருத்த சேதனம் உள்ளவர்கள் பேதுவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள் எப்படி நீ வந்து அங்கே போய் கலக்கலாம் புறஜாதிகளோட சாப்பிடலான்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சண்டைக்கு சத்தியம் அறிந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய இந்த டோனே மாறிடுச்சு பாருங்கள் ஆச்சரியம் எதுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறோம் தேவாவியை பெற்றிருந்தும் இன்னும் இந்த கர்த்தரை அறியாதவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் சில குழப்பத்தில் இருக்கவங்க இருக்கலாம் அப்போ அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறபடினால்தான் அவருடைய கண்களை திறக்கும்படியாக கத்தர் பயன்படுத்துகிறார் நம்மளை கூட அதற்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார் ஆனால் நம்ம சொல்லும் பொழுது சிலர் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வேத வசனத்தை சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் அந்த வசனத்தை எதிர்த்து நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அறிந்து கொள்ளுங்க தேவாவிக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை நம்ம தேவாவி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அறிந்து கொள்வார்கள் சொன்னான்ட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவாவியை இல்லை தேவாவியை பெற்றிருந்தா இந்த பதினேழாவது வசன சாரி இந்த பதி எட்டாவது வசனத்தில் நடந்த போல நடக்கும் சரியா நிச்சயமாக இந்த இயேசுவானவரை உண்மையாக அவர்கள் நேசிப்பார்கள் என்றால் இந்த காரியம் நடக்கும் இப்போ இவர்கள் இயேசுவானவரை நேசித்தவர்களா ஆமாம் யூதர்களாக இருந்தவர்கள் இயேசுவானவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டு பார்த்தீங்கன்னா காணப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்போ அவர்களிடத்தில் பேத சத்தியத்தை விளக்கி சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெற்றதான பரிசு தாவி உண்மையான நிஜமான பரிசு தாவி கவுண்ட் ஃபிட்டு கிடையாது ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல எவ்வளவுதான் நீங்கள் வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த இயேசுவானவரை குறித்து நாம் சொன்னால் கூட அவர்கள் தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னால் நாம என்ன அறிந்து கொள்ளணும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் சொல்லி என்ன அறிந்து கொள்ளணும்னா அவர்கள் அந்த இயேசுவானவர் நாம் அறிவிக்கிற அல்லது வேதம் சொல்லுகிற இயேசுவானவர் அல்ல அவர்கள் பெற்றிருக்கிறதான அந்த ஆவி அது வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இந்த வேதம் பேசுகிற பரிசுத்த ஆவி என்கிற தேவ ஆவி இல்ல தேவ ஆவியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க சண்டை போடுறதெல்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நம்ம விசுவாசிக்கிற வேதத்தில் தானே எழுதி இவங்க சொல்கிறது இப்படி இருக்குமோ என்று சொல்லி கொஞ்சம் அமர்ந்திருந்து யோசித்து பார்த்து இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி மன தெளிவடைவார்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இது என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணணும் ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணணும் எப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம இடத்துல கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க இதனுடைய அடிப்படை என்ன பார்த்தா தேவாவியை பெற்றதை போல் இருக்காங்களே ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்களே அவர்கள் நம்புகிற நேசிக்கிற தனக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை குறித்து தான் நம்மளும் பேசுகிறோம் அவர்களும் இயேசுவை நேசிக்கிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அவர்களும் இயேசுவை நேசிக்கிறார்கள் தங்களுடைய ரட்சகர் என்று சொல்லுகிறார்கள் அவரை குறித்து தான் நம்மளை சொல்கிறோம் ஆனால் நம்மளை வேற ஒருத்தராக பார்க்குறாங்க வேத வசனத்துலேருந்து சொன்னாலும் கூட அவர்களுடைய இயேசு வேற அவருடைய இயேசு வேற நாம் அறிவிக்கிற இயேசுவானவர் வேற என்பதை நம்ம என்ன பண்ணோம் அறிந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்கள் என்ன பண்ணோம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளும் ஏமாந்துடக்கூடாது சரியா சரி பத்தொன்பதாவது வசனம் தே ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்ரவத்தினாலே சுதறப்பட்டவர்கள் இது முன்னாடி நடந்த சம்பவம் ஸ்தேவானை கொன்றார்கள் அல்லவா சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்பிரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி தெரிந்தார்கள் அப்ப ஸ்தேவானுடைய அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் உபத்துவம் பயங்கரமாக இருக்குது ஆனால் போனவங்க அந்த யூதர்களை தேடி தேடி தான் என்ன பண்ணுறாங்க அந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார்கள் இன்னும் புற இடத்துல ஓப்பனாக பேசுகிறது இன்னும் ஓப்பனாக பேசுகிறது வரல அங்கங்கே பேசியிருப்பாங்க ஆனால் ஓப்பனாக கிடையாது அப்போ அதனால் இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறாரு திரும்பவும் எப்படி இதை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் எப்படி இந்த யூதர்களிடத்தில் வசனத்தை கொண்டு போனாரோ அதே மாதிரி கொண்டு போகிறாரு அப்படின்றத லூக்கா சொல்லி கொண்டு வருகிறார் என்ன ஏன்னா சபையை குறித்து பேசுகிறார் அவர் ஆரம்ப காலத்தை குறித்து அப்போ சீப்புரு அவர்களில் ஒருவன் அப்போ யூதர்கள் மத்தியில் அறிவித்து கொண்டு இருக்குது அப்போ அவர்களில் வருவனாய் காணப்படுறதான ஒரு ஊழியக்காரன் சீப்புரு தீவாரும் சிறேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அந்தியோகியா பட்டணத்தில் கிரேக்கருடனே பேசி கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி என்ன பண்ணோம் பவுல் பேசினா அப்படி பார்த்தோம் பேதிருவை ஆண்டவர் பயன்படுத்தி பேச வைத்தார்னு பார்த்தோம் இப்போ என்ன பண்ணுறாங்க மற்ற சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க இன்னொரு சைடில் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன அப்போ அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கிரேக்கருடனே பேசி கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆகிறத குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறித்து அதுவும் எப்படி அந்த வார்த்தை கண்டுபிடித்துவோம் கத்தர் ஆகிய கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்றால் ஏசுதான் என்று சொல்லி அர்த்தம் ஏசு கிறிஸ்துவை நீ கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் அவர் எதற்காக வந்தார் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுனார்னா என்ன அர்த்தம்ன்றதை நான் சொல்கிறேன் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரியம் அடுத்து அவர் எதற்காக கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் வந்தார் என்று சொன்னால் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று ரட்சிப்பை குறித்து ரட்சிப்பின் பாதை குறித்து அப்போ தெய்வத்தை அறிவிக்கிறார்கள் தெய்வம் இறங்கி வந்த நோக்கத்தை அறிவிக்கிறார்கள் இறங்கி வந்து நமக்காய் பாதையை ஏற்படுத்தின காரியத்தை அவர்கள் சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்னா இயேசு குறித்து பிரசங்கிக்கிறார்கள் சொன்னால் ஹோல் பேக்கேஜ் அர்த்தம் அது ஹோல் பேக்கேஜ் காட் காட் ஏற்படுத்தின வழி அந்த வழி ரட்சிப்புக்கான ஒரே வழி அவரை விசுவாசித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற காரியமாய் அது இருக்கிறது சரியா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாங்க அப்படின்னா என்ன பேசுறாங்கன்னா ஹோல் திங்க பேசுறாங்கன்னா முழுமைய் குறித்து பேசுகிறார்கள் அப்ப இந்த இடத்துலையும் அவரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கிரேக்கருடையனே பேசினார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது இப்போ பாருங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இயேசுவினுடைய கரம் அவர்களோடு இருந்தது அப்படி பார்க்கும்போது வாசிக்க மாட்டீங்களே இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சில வேர்ட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ கர்த்தர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணணும் உடனே வந்து யூதர்கள்ட்டே கர்த்தர் அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க இது நம்முடைய தேவன் எகோவாய் குறித்து பேசி கொண்டு இருக்கிறான் அப்படின்னா ஆனால் கர்த்தர் ஆகிய ஏசு அப்படின்னா அப்படி கொஞ்சம் ஸ்டாப் ஆகி அப்படின்னு நிற்போம் அறிந்து கொள்ளுங்கள் பழைய பழைய ஏற்பாடு மாத்திரம்தான் அவர்களுடைய கரத்திலே உண்டு அதுதான் வேத புத்தகம் அவர்களுக்கு அவர்களிடத்தில் கர்த்தரை குறித்து பேசினால் தேவனை குறித்து பேசினால் அவர்களுக்கு ஒரு சந்தேகமே வராது கர்த்தர் தான் தேவன் என்று தெரியும் அப்போ கர்த்தர்னா யகோவான்றதை குறிக்குது தேவன்னா ஏலோகியம்ன்றதை குறிக்குது அப்போ அந்த ஏலோகியம் என்றவருடைய பேர் என்ன அவங்க சொல்லுவாங்க எகோவா ஏலோகியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகோவா தான் அவருடைய பேர் அதாவது கர்த்தர் தான் அவருடைய பேர்னு சொல்லுவாங்க அப்போ கர்த்தரை குறித்து பேசினா ஆ எங்கள் தெய்வத்தை குறித்து பேசுகிறான் உட்காந்து கேட்பாங்க மூணு நாளாக பிரச்சனையே இருக்காது ஆனால் கர்த்தர் ராகியேசுவை பேசினா இருக்குன்னா ஸ்டாப் ஆகிடுவாங்க என்ன ஆ இப்போ வந்து நம்ம எகோவாவுக்கு வேற ஒரு பேரை சொல்கிறான் மொ யார ஒரு மனுஷன இருக்கான் ஸ்டாப் ஆயிடுவாங்க இல்லையா அப்போ பாருங்க இந்த இடத்துல இயேசு ஏசு கிறிஸ்துவது பிரசங்கித்தார்கள் இயேசுவினுடைய கரம் அவர்கள் மேலே இருந்ததுன்னு சொல்லலை என்ன சொல்லுது கர்த்தருடைய கரம் அப்படி சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய கரம் அப்போ அந்த தெய்வம் தான் ஏசு கிறிஸ்துவாய் வந்தார் அதுதான் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய பிரசன்ஸ் கர்த்தருடைய கிருப அவர்கள் மேலே காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அப்படி சொன்னால் பிரச்சனை கிடையாது என்ன புரியும் ஆனால் வேதத்தில் எவ்வளோ அழகாய் சில காரியங்கள் சொல்லப்படுது அப்போ கர்த்தன்றது ரொம்ப ஜென்ரல் டேர்ம் இல்லையா அப்ப கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் பிரசங்கம் யாரை குறித்து பண்றாங்க ஏசு கிறிஸ்துவை குறித்து பண்றாங்க கர்த்தர் ஆகிய ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் வசனம் சொல்லுகிறது அந்த தெய்வத்தினுடைய கரம் கர்த்தர்னா அந்த தெய்வம் பரலோகத்தின் தெய்வம்னு அர்த்தம் அவருடைய கரம் அவர்கள் மேலே இருந்து அநேகரை அவர்களிடத்திலே திருப்பிது அவரிடத்துல கர்த்தரிடத்துல திரும்பினார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தேகமும் இல்லைங்க பரலோகத்தின் தேவன் தான் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு விசுவாசிக்கிறார்கள் என்பதை அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வசனத்தில் அவர் சொல்லிடுறாரு சரியா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியல சத்தியம் வந்து இதுதான் கத்தரி இடத்துல திரும்பினார்கள் எருசுலேம் இதை வந்து நம்ம யாராவது இன்னைக்கு ட்ரினிட்டியை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்க அவர்களால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது எப்படி ஒரு யூதன் கேட்குற மாதிரியே அதே ஸ்டைலில் அதே ஆட்டிடியூட்டில் உட்காந்து கேட்பாங்க தெரியுமா சேம் ஸ்பிரிட்டு என்ன தெரியுமா அதே ஆவி கிரியை செய்த இது முரட்டாட்டம் பண்ணுகிற அதே ஆவி இந்தைய கிறிஸ்தவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்குது பேர்தான் அன்னைக்கு யூதன் பைராக்கியமானவன் இன்னைக்கு பேர்தான் கிறிஸ்தவன் பயங்கர முக்கியமாக வந்து பயங்கர பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியன் ஆவியை பெற்றுதான கிறிஸ்தவன் ஆனால் பண்ணுற முரட்டாட்டம் தெரியுமா சத்தியத்துக்கு சொல்றேன் மற்ற காரியத்தில் சத்தியத்துக்கு பண்ணுற முரட்டாட்டம் அப்படியே யூதனுக்குள்ள பண்ணுகிற பரிசையனுக்குள்ளே காணப்பட்ட அதே ஆவியின் கிரியை அவர்களுக்குள்ளே இருக்கிறதை பல முறை நான் பார்த்துருக்குறேன் நீங்க கூட ஒருவேளை பார்த்துருக்க முடியும் சரியா தெரிந்த வருவோம் கருத்தரிடத்தில் திரும்பினார்கள் இருபத்தி ரெண்டு அவசரம் எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் எங்க இவர்கள் எப்பயுமே அப்போஸ்தலருடைய வேலையை நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குது இவர்களிடத்துலேருந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சரியாக அறிவித்திருக்கிறார்களா முன்னாடி கூட கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மீது இறங்கினார்ன்ற சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம இந்த காரியத்தை பார்ப்போம் என்னென்னா பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள் அவர்கள் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க சரியாக தான் புரிந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்ற காரியத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க டாக்டரின் சரியா இருக்கா ஏன் அப்படி சொன்னால் ரொம்ப ஆரம்ப கட்டம் ஒரு சைடு இந்த கிரியை நடக்கும்போது பிசாசுடைய கிரியை ஒரு சைடு நடந்து கொண்டிருக்கும் ஏமாற்று வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் அப்போ இந்த ஜனங்கள் புதிதாக பிறக்கிற குழந்தைகளை போல வருகிற இவர்கள் பார்த்திங்கன்னா சரியாக அறிந்திருக்கிறார்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இவர்கள் போய் செக் பண்ணுறது அப்போ சிலர்களுடைய வேலையாக இருக்குது அது சரியில்லைன்னா சீர்படுத்துவது அப்போ சிலுடைய வேலையாக இருக்குது இதை நம்ம தொடர்ந்து அப்போது சில நடவடிக்கைகளை நம்ம பார்ப்போம் இது ஆரம்ப கட்டம் அப்போ இந்த சிரேனா பட்டணத்தில் போய் கிரேக்கர்களும் இப்போ கொஞ்சம் பேர் விஸ்வாசத்துக்குள்ளே வராங்க அப்படின்னும் பொழுது இதை கேள்விப்படுற அப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க அங்கே ஆளை அனுப்பி இப்போ என்ன பண்ண போகிறாங்க செக் பண்ண போகிறாங்க அதுதான் அந்த சம்பவத்தை அவர் எழுதுகிறாரு எருசுலேம் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் பர்ணபா உங்களுக்கு தெரியும்ல பவுல கூப்பிட்டு போய் அப்போ சிலர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் ஒரு ஊழியம் இல்லையா அப்போ பவுலுக்கு முன்னாடியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் பின் நாட்களில் இன்மையில் வரும்போது பார்ப்போம் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணவனாய் அவன் காணப்பட்டான் அவன் போய் இருபத்தி மூணாவது அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது கிரேஸ் ஆஃப் காட் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறான் அவன் கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் கரெக்டாக கர்த்தரை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க பாருங்க ஏசு கிறிஸ்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது அப்படிலாம் வாசிக்கிறோம் நம்ம கர்த்தரிடத்துல திரும்பினார்கள் ஓட்டிங்ஸ் கரெக்டான சொல்லிட்டு வரேன் கர்த்தரிடத்துல திரும்பினார்கள் இப்ப பர்ணபா போய் பார்த்து என்ன பண்ண கரெக்டா தான் இருக்கும் உங்கள் விசுவாசம் கர்த்தரிடத்துல மன நிர்ணயமாக இருங்க அப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க கர்த்தரை கர்த்தர் யார் ஏசு கிஸ்து தான் கர்த்தர்னு நல்லா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அந்த விசுவாசத்தை குறித்து அவன் சொல்லுகிறான் மன நிர்ணயமாக நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அதுக்கு மேலே அவனுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இதில் நிலைத்திருக்கணும் சொல்லி என்ன பண்ணுறான் அவன் சொல்லுகிறான் அவன் நல்லவனும் பர்ணபாவை குறித்து ஒரு சின்ன சாட்சி எழுதுகிறார் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான் ரொம்ப பயங்கரமான ஒரு டெஸ்டிமோனில் அவனை குறித்து நல்லவன் அப்படின்ட்டு யாரையும் சொல்கிறதே ரொம்ப ரேரு அப்போ அதாவது நர்சாட்சி பெற்றவன் அர்த்தம் நல்லவன நல்லவனும் பரிசுத்து ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைய அவனுடைய என்ன சொல்கிறது விசுவாசத்தில் குறை சொல்ல முடியாது பரிசுத்தாவியை குறித்து பேசும்பொழுது என்ன சொல்ல முடியும் நம்ம பரிசுத்தாவின் அல்லது பரிசுத்தாவியை பெற்றவன் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவன் பரிசுத்தாவியில் நிறைந்தவன் அவ்வளோதான் சொல்லலாம் நம்ம ஆனால் அதே விசுவாசத்தை குறித்து பார்த்திங்கன்னா குறையற்ற விசுவாசமாக இருந்ததுன்னா ஒரு குறையும் அதில் சொல்ல முடியலன்னா விசுவாசத்தில் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையில் அப்போ அதனால் என்ன வார்த்தையை சொல்கிறாங்க நல்லவன் நர்சாட்சி பெற்றவன் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் திரும்பவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள்னா ஆண்டபுரம் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அர்த்தம் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் ஏன்னா சவுலை முன்பாகவே அவன் அறிந்து இருக்கிறான்ல தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலை கூட்டிட்டு வரான் இவர்களோடு கூட இருந்து இந்த இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்காக அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு ஏன் பவுலை கூப்பிட்டு வந்தான் பின்னாடி பாப்போ இவங்க ரெண்டு பேரில் பிரசங்கம் பண்ணுறது பவுல் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களால் நடந்த அந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது அந்த இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க ஒருவனை யூபித்தர் என்றும் ஒருவனை மெர்க்குரி என்றும் என்ன பண்ணார்கள் அதாவது அந்த கிரேக்க தெய்வங்களுடைய பெயர்களை இந்த பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் வைத்து அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல நினைக்கிறேன் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறவனானபடியால் அப்படின்றதான காரியத்தினால இந்த காரியத்தை வைப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லிக் கொடுக்குறதான அந்த போதக ஒரு வரம் சமர்த்து வந்து பவுலுக்கு காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதனால தான் அவனுடைய நிருபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாய் காணப்படும் சரியா சத்தியம் உள்ளே வெளிப்படுறது வேற அதை வந்து பார்த்திங்கன்னா நிருபமாக்குறதும் அதை சொல்லிக் கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு காரியம் உள்ளே இருக்குது ஆனால் அதை வந்து பிரசன்ட் பண்ணுறதான காரியம் அது வந்து பவுலுக்கு காணப்பட்டது என்று நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல சாட்சியாக எழுதப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல என்ன அது எங்கன்னு தெரியல எனக்கு அது வரும்போது நம்ம பார்க்கலாம் மேபி ரோமரா இருக்கலாம் சரியா அப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் பவுலை அவன் கூப்பிட்டு வந்தான் அப்போ அதுக்கு இது மேபி இது ரீசனா இருக்கும் அப்படி சொல்லப்படல மேபி ரீசனாக இருக்கும் என்னென்ன ரீசன் ஒன்று முதலாவது இவனுக்கு ஃப்ரெண்டு எல்லார காட்டிலும் பர்ணபாவுக்கு ரொம்ப க்ளோஸு பவுல் வந்த உடனே பார்த்தோன்னா அவனை ஏற்றுக்கொண்டவன் பர்ணபா தான் ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி போயிடுவாங்கன்னா அதை நீங்க பார்க்க என்ன அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ஊழியக்காரன் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் அப்போ வந்து பவுலை வந்து ஆண்டவர் என் பண்ணமாய் பயன்படுத்துகிறார் என்ன வரங்கள் அவனுக்கு உண்டு பர்ணபாவுக்கு தெரியும் அப்போ பவுல் வரும்பொழுது நம்முடைய ஊழியத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பவுலை அவன் கொண்டு வந்தான் என்று இங்கே பார்க்குறோம் இப்போ எப்படி இந்த ஊழியக்காரெல்லாம் இருந்திருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பொறாமெல்லாம் கிடையாது ஒருவர் உடைய ஊழியம் இன்னொருவருக்கு என்ன பண்ணுது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா தான் இருந்திருக்கேன் அவர்கள் மேலே பொறாமை கொள்ளுகிறதா இல்லை அவர்கள் தவறு செய்யும் போது சுட்டி காண்பித்தார்கள் ஏன் இப்படி கேட்டாங்க ஆனால் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவது புரிந்து கொண்டார்கள் அதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் நம்மளில் அப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க ஆனால் ஊழியக்காரர்களுக்குள்ளே அந்த பொறாமை அப்படின்றது கிடையாது ஒரு ஒரு மேலே ஒரு ஒரு பொறாமை கிடையாது ஒரே ஆவி இருந்தால் ஒரு ஒரு மேலே ஒரு ஒரு பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால புரிந்து கொள்ளணும் மேபி என்ன பேர் அவரை நல்லா நடத்துகிறார் வருத்தம் இருக்கலாம் அது பேர் பொறாமல் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உத்வேகத்தை வேணால் கொடுக்கலாம் வழியே பொறாமன்றது ரொம்ப மோசமான ஒரு காரியம் அப்போ அது இந்த ஊழியக்காரர்களுக்குள்ளே இல்லை அப்படின்றது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் அதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்த அல்லது அவர்களுக்குள்ளே வாசமாக இருந்த ஆவியானவர் ஒருவரே எப்படி தேவன் ஒருவரே கர்த்தர் ஒருவரே விசுவாசம் ஒன்று தான் அப்படின்னு பேசுறது போல ஆவியானவர் ஒருவரே அப்படின்ற வார்த்தையை வாசிக்கிறோம் அப்போ அவர்களுக்குள்ளே தங்கியிருந்த வாசமாயிருந்த அவர்களை இணைக்கிற அந்த தேவ ஆவியானவர் அதாவது தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒருவர் அப்படி இருந்தபடினால அவர்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தபொழுதும் பொறாமை அப்படிலாம் வரல என்ன காரணத்துக்காக இந்த பவுலும் பர்ணபாவும் பின்னாட்களில் நாட்களில் பிரிகிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டு இருக்குன்னு தேவனே பிரித்தார் ஊழிய திருமித்தமாக என்று சொல்லப்பட்டு சரியா அதுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் காரணமாக இருந்தது அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் பவுலை கூட்டு தன்னுடைய ஊழியத்துக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவன் வந்து அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு குவாலிட்டி அது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குது எப்பயுமே இது தொடரும் ஒரு ஊழியன் இன்னொரு ஊழியனுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா தான் இருக்குமே வழியாக அவனை மேலே பொறாமல் வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவனுடைய ஸ்கில் செட் வேறையாக இருக்கும் அதாவது வரங்கள் வேறையாக இருக்கும் அவனுடைய அந்த தாளந்துகள் ஸ்கில் செட் வரங்கள் வேறையாக இருக்கும் அப்போ அவன் அவசியமாக இருப்பான் ஊதியத்துக்கு அவனை இணைத்து கொள்ளணும் பயன்படுத்தி கொள்ளணும் என்பது பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியம் எப்போ அந்த இடத்துல பொறாமையும் போட்டியும் வருகிறதோ அந்த இடத்துல தேவ ஆவியானவருடைய கிரியை இருக்கவே முடியாது அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் விதைக்கிறான் பிசாசு அதை விதைக்கிறதுக்கு அப்படியே விட்டுடும் அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதான் அதில் முடிவு எப்படியா இருக்கும் பிரிகிறதுல இருக்கும் நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சரியா வரலாம் திரும்ப பார்க்கலாம் ஓகே இருபத்தி ஆறாவது திரும்ப வாசிக்கிறேன் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும்ல இப்போ எங்கேருந்தா அந்த கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் வந்து எங்கிருந்து ஆரம்பமானது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த புதிய விசுவாசத்துக்குள்ள யூத விசுவாசம் வேற இந்த புதிய விசுவாசத்துக்குள்ளே அந்த வந்தவர்களுக்கு ஒரு பெயர் என்ன பெயர் வைக்கலாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி முதல் முதல்ல அந்த இடத்துல பெயர் வைக்கப்பட்டது அந்த பெயர் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் கேட்டால் எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறோம் நான் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம்ல அது வந்து அப்போ ரிலீஜியஸ் நேமாகவே அது வந்து மாறிவிட்டது இல்லையா அப்போ அங்கே தான் முதல் முதல்ல இது ஆரம்பமாகச்சு இதில் அந்தியோகியாவில் சரி அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் எருசிலேமில்னா நம்ம பார்க்குறோம் எருசலேமுடைய சபையார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஆதி திருச்சபையார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர்களில் தான் அப்போஸ்தலர்கள் காணப்பட்டாங்க இப்போ இந்த இடத்துல தீர்க்க தரிசிகள் இப்போ அப்போஸ்தலர்களுக்கு வந்து பார்த்துட்டு வந்தோம் அப்போ ஆதி திருச்சபைக்குள்ள தீர்க்கதரிசிகள் அதாவது தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் நியமிக்கிறார்ல அவர்களும் அதற்குள் காணப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ யார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீர்க்கதரிசிகள் என்பது இந்த பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டதை போல வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் காணப்படாது சபைகளுக்குள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க காணப்படுவார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாயும் காணப்பட்டது பின்னாட்களில் அந்த ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல அப்போஸ்தலர்கள் பேரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் பேர் தான் இருக்கும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் இப்படி வரும் இப்படி வரும்ன மேபி சுவிசேஷர்கள் மூன்றாவது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஓகே அப்ப தீர்க்கதரிசிகள் என்பது பாத்தீங்கன்னா அப்போ சிலர்களுக்கு அடுத்து காணப்படுகிற இப்ப அப்போ சிலர்களே இருப்பாங்க அப்போ சிலர்களே இருப்பாங்க அப்போ சொல்களே இருப்பாங்க இதெல்லாம் வேற ஒன்று பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊழியங்களை குறிக்கிறதான ஒரு காரியம் அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஏன் ஒருவேளை அந்த சபையின் தீர்க்கதரிசி ஆகிய இவனுடைய பேர் அப்படின்லாம் சொல்லலை சொல்லல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்களிலே காணப்பட்டதை போல அந்த தீர்க்கதரிசி அப்படின்ற ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை ஏன்னா இந்த ஊழியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு சபையில முக்கியமாக தீர்க்கதரிசிகள் என்று பாத்தீங்கன்னா காணப்பட்டார்கள் அதான் இந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறது இல்லை ஆனால் அதே நேரத்துல இந்த தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் சொல்வது அப்படின்னும் போது அது ஒரு வரத்திலே ஒன்றாக காணப்பட்டபடினாலே அநேக விசுவாசிகள் அவர்கள் தொடர்ந்து தீர்க்க தரிசிகளை செயல்படலைனாலும் அப்பப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான காரியம் சபையிலே காணப்பட்டது அதெல்லாம் ஒன்று குறைந்திருக்கு போகும்பொழுது அதை குறித்த டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக காணப்படும் அந்த வரத்தினுடைய டீட்டெயில்ஸ் காணப்படும் ஆனால் அந்த வரத்தை குறித்து நான் இங்கே பேசல தீர்க்கதரிசி எப்படி ஒரு மெய்ப்பன் அப்படின்றத போல தீர்க்கதரிசின்னு ஒருவனை எப்படி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிறார் சபையில அப்படின்ற காரியத்தை இது வந்து குறிக்கிறது அதுவும் இருந்தது ஆனால் திரும சொல்றேன் பழைய ஏற்பாட்டை போல ப்ராமினன்ட் உள்ளதாக அது காணப்பட்டன அதுக்கு என்ன காரணம் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகள் என்பது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே காணப்படுற அந்த அப்போஸ்தலர்கள் என்கிறதற்கு ஈக்குவலாக காணப்படுச்சு நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா அவர் வந்து போதகராக இருப்பார் அவர் வந்து மெய்ப்பராக இருக்கிறாரு சில நேரத்தில் அவர் நியாயாதிபதியாக செயல்பட்டார் உதாரணத்துக்கு சாமிவேல் வந்து பாத்தீங்கன்னா அவன் மெயினானது என்ன அவனுக்குன்னு பாத்தீங்கன்னா எதைன்னு சொல்லுவீங்க அவன் ஒரு நியாயாதிபதி ஒரு கடைசி நியாயாதிபதியாக காணப்பட்டவன் அவன் ஒரு தீர்க்கதரிசி நான திருஷ்டிக்காரன் ஒரு போதகன் நான் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் நான் உங்களுக்காக செப என்ன நான் இன்னும் அநேக வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அவன் சொல்லுகிறான் அப்போ அவர்களை நடத்தினவனாக அவனுடைய லீடராக காணப்பட்ட அந்த தீர்க்க தரிசியை குறித்து பார்க்கும் பொழுது அது ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டுக்குள்ளே காணப்படுற ஒரு அப்போஸ்தல ஊழியத்திற்கு சமமான ஊழியமாய் காணப்பட்டது சரியா இப்போ தாவியை குறித்து பார்க்குறோம் அவனுக்கு நிறைய ரோல் காணப்பட்டது அதில் ராஜான்ற ஒரு ரோல் தெற்கதரிசின்றதான ஒரு ரோல் ஆசாரி என்ற ரோல் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா மேய்ப்பன்றதான ரோல் லீடர்ன்றதான ரோல் இப்படி பல ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு காணப்பட்டது சரியா ஸ்கில் செட்டுன்னு பார்க்கும்போது அது வேற இருந்தான் அவன் வந்து மதியம் மியூசிக் போடுறவனாக இருந்தான் யுத்த வீரனாக இருந்தான் இப்படி நிறைய ஸ்கில் செட்டை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் தாலந்துகளை குறித்து தனியாக பேசலாம் ஆனால் இந்த ரூல்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய ரூல்ஸை நம்ம பார்க்குறோம் அப்போ அதில் எந்த ரோலை தான் நீங்கள் பெருசாக அவனுக்கு வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் மேய்ப்பன் அதுதான் மெயினான ரோல் சரியா மேய்ப்பன் அப்படின்றதான அந்த ரோல் அப்போ இது வந்து நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது தீர்க்கதரிசி அப்படின்றதான அந்த பாயிண்ட் வரும்போது ரெண்டு விதத்தில் எடுக்கலாம் ஒன்று சபையிலே ஆண்டவர் தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தை கொடுத்துருக்கிற காரியம் இரண்டாவது யாருக்கு வேணால் தீர்க்கதரிசின வரத்தை ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த வரம் காணப்படும் போது அவர்கள் தீர்க்கதரிசியை போல செயல்படுவார்கள் அவர்கள் வந்து பர்மனண்ட் தீர்க்கதரிசின்னு கிடையாது வெவ்வேறு ஊழியங்கள் அவனுக்கு காணப்படலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா மேய்ப்பர்கள் போதகர்கள் அவர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளாக செயல்படுவாங்க சுவிசேஷகர்களாக செயல்படுவாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியும் சரி இது குறித்து நான் உங்களுக்கு ஓரளவு முன்பாகவே விளக்கி இருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் என்னென்னா அவர்களில் அது தீர்க்கதரிசியினுடைய லிஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்கல ஒருத்தன் சொன்னதை பார்த்துரும் அவன் அப்படி பேர் மட்டும் இருக்குது ஆனால் இருபத்தேழு வருஷம் அண்ணா எருசிலே வந்து சில தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசன வரத்தை பெற்றவர்கள் அப்படின்ல தீர்க்கதரிசிகளாகவே பயன்படுத்தப்பட்டவர்கள் பார்த்திங்கனா அந்தியோகியாவுக்கு வராங்க அவர்களிலே ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் ஒருவன் பேர் வந்து அகபு அவன் வந்து எழுந்து உங்க உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளபுதியூராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்போ அவன் அறிவித்தான் அது அறிவித்து நடந்துச்சா அப்படின்றது கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் அவர் இது நடந்துச்சு ஏன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தானே இது இல்லையா நடந்து முடிந்த பிறகு எழுதுறது ஆனால் அவன் நடக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணான் தீர்க்க தரிசனத்தை அறிவித்தான் அவன் அறிவித்தபடி பின் இது நடந்தது என்பதை லூக்காக அறிந்தபடினால அந்த இடத்துலையே பதிவு பண்ணிடுறாரு அவன் சொன்ன மாதிரியே நடந்தது பக்காவான தீர்க்குதரிசி அப்படின்றதுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை ஏன்னா தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதற்கு வேதம் என்ன பண்ணுது நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கறது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அப்போ அங்கிருந்து வந்ததான இந்த அகபு சரியான ஒரு தீர்க்கதரிசி தேவாவினால் தான் அவர் பேசினார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துலேயே அவர் பதிவு பண்ணுறாரு ஏன்னா இது நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பின்னாட்களில் அவன் சொன்னதுக்கு அப்புறம் பின் நாட்களில் கிளாடியஸ் சீசர் அப்படின்றவனுடைய நாட்களில் அது நடந்தது என்று சொல்லி கிளவுதுயிரியு கிளவு தியு தமிழில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் சரியா ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க நேராகவே போட்டிருக்கலாம் அவனுடைய பேர் ரோமனுடைய பேர் அது கிளவு ராயன் அகஸ்து ராயன் அப்படி படிப்பீங்கள்ல அப்போ அகஸ்டஸ் சீசர்னு அர்த்தம் அது ஹிஸ்ட்ரியில் இவன் பார்த்தீங்கன்னா கிளாடியஸ் சீசர் நினைக்கிறேன் கிளாடியஸ் சீசர் கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்பொழுது ஷீஷரியில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக இது எப்போ நடக்குது பஞ்சத்தப்போ இல்லை பஞ்சத்துக்கு முன்பாகவே அவன் சொன்ன போ சொன்ன பண்பு பார்த்தீங்கன்னா இந்த கைது செய்கிறாங்க திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் பஞ்சத்துக்கு முன்பாகவே தீர்மானம் பண்ணினார் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்ணபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள் சரியா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் பதினோராம் அதிகாரம் இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் இல்லைன்னா பன்னிரெண்டு நம்ம வாசித்துடலான்னா வாசிக்கலாம் இல்லை போதும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஜென்ட்ரல் கொஸ்டின்ஸ் தானே கேளுங்க சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்கள் என்ன எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேன் வர வர எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா உற்சாகமாக கேட்குறீங்களா இல்லை என்னடா பைபிள் ஸ்டடிக்கு வந்து உட்காந்துருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா கவனிக்கிறீங்களா பிரயோஜனமாக இருக்குதா நிறைய கேள்வி வைக்கணும் பிள்ளைய சரி இப்போ என்ன பண்ணலாம் அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடணும் இல்லை நம்ம இதிலேயே பார்த்து முடிக்கலாம் எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதிலேயே நம்ம பார்த்து முடிக்கலாம் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க ஜென்ரல் கொஸ்டின்ஸ்னா கேளுங்க கவர் பண்ணி முடிச்சிடலாம் பிரைஸ்லாட் கேளுங்க ஆ பிதாவை குறித்து சொல்கிறது ஓகே நான் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருந்தேன் நான் அது பேர் என்ன உங்களுக்கு அந்த மெசேஜ் சொல்லும் பொழுது என்னென்ன சொன்னேன் என்னென்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து டைட்டில்னு சொன்னால இப்போ நமக்கு ஒரே தேவன் உண்டு அவர் வந்து பிதா அப்படின்னு சொல்லும்போது தேவன் ஒருவர் தான் சொல்கிறாரு அது வந்து டைட்டில்னு சொல்கிறார் கர்த்தர் ஒருவர் தான் சொல்கிறாரு அவருக்கு பேரை சொல்கிறார் ஏசு கிறிஸ்து அதுதான் வந்து ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது இப்போ நம்ம தேவனை வந்து நம்ம ஃபாதர் அப்படின்ட்டு ஆங்கிலத்துலேயும் தமிழில் வந்து அப்பா பிதா தகப்பன் இப்படிலாம் வார்த்தைகள் காணப்படுது எல்லாம் ஒரே மீனிங் தான் ஃபாதர் ஹெவன்லி ஃபாதர் தேவனை பிதாவாக சொல்லுகிற வார்த்தை அது வந்து டைட்டில் அப்படின்றத நான் சொன்னேன் பேரில் டைட்டில் அப்போ ஏன் இந்த டைட்டில் அவர் யூஸ் பண்ணணும் அவர் என்ன டைட்டில் வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ அவருக்கு வந்து மதர்லி நேச்சர் இல்லையா அவருக்கு உண்டு அவருக்கு மதர்லி நேச்சர் உண்டு ஆனால் அதே நேரத்தில் பிரதர்லி நேச்சர் உண்டா நிச்சயமாக பிரதர்லி நேச்சர் ஃப்ரெண்ட்லி நேச்சர் உண்டா உண்டு இதெல்லாம் நேச்சர் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த என்ற டைட்டில் அவர் தனக்கு பயன்படுத்துகிறார் ஏன் என்ற டைட்டில் அவர் பயன்படுத்தலை அப்படின்றத நான் ஒரு கொஸ்டின்னாக வைச்சேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கேளுங்கள் அப்படின்றத நான் சொன்னேன் அப்போ திரும்பவும் அதில் நான் வந்து சொல்லும் பொழுது யுனிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அப்போ அந்த டைட்டில் வந்து ரொம்ப யுனிக் ஆனது அப்படின்றதான ஒரு காரியத்தை சொன்னேன் ஏன் அது யுனிக் ஏன் அந்த டைட்டில் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் காட் இஸ் ஒன் அவர் ஒருவர் நான் என்பதை குறிக்கிறதான அந்த வார்த்தை அந்த ஃபாதர் அப்படின்றதான வார்த்தை நம்ம கொஞ்சம் 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 டீப்பாக நம்ம அந்த காரியத்தை வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆனால் அதில் வந்து அது வந்து செய்தியின் வேலை செய்தியின் வேலையில் இதை வந்து கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு ஒரு காரியமாக இருக்குது அப்போ அந்த டைட்டில் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யுனிக்னஸ் எப்படி நான் யுனிக்னஸ்ன்னு சொல்கிறேன் இப்போ மதர்னால் யூனிக்கு கிடையாதா மதர்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப யூனிக்குன்னு சொல்ல முடியாது சரியா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேசத்தை வந்து தாய் தேசம் தாய்மொழி அப்படிலாம் நம்ம சொல்லுகிறோம்ல தந்தை தேசம் தந்தை மொழி அப்படிலாம் நம்ம பேசுகிறது கிடையாது யூனிக்ன்ற பாயிண்டில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்போ யூனிக் அப்படின்னு சொன்னால் அவர் மட்டும்தான் அப்படின்றது தான் ஒன்று அப்போ முன்னாடி நான் சில செய்திகளில் அல்லது இல்லை தியான வேலைகளில் இல்லை ஸ்லைடு நான் போடும்பொழுது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீ ஹேவ் ஆர் வி மைட் ஹவ் மெனி ஃபாதர்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சென்ஸ் இப்போ அடாப்டட் ஃபாதர் சொல்லலாம் இப்போ வந்து அப்பாவுடைய அப்பாவை ஃபாதர்னு சொல்லலாம் தப்பே கிடையாது தாத்தா வந்து ஆக்சுவலாக நம்முடைய ஃபாதர் தான் அப்படியே மேலே போயிட்டு ஆதாமல் நம்முடைய ஃபாதர்னு சொல்லாமல் தப்பே கிடையாது அதேமாதிரி இந்த பக்கம் மதர் சைடில் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கேள்வி கேட்டவங்களா தான் அட்லீஸ்ட் பதில் சொல்லுங்கள் ஹலோ கேக்குதா யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரிடத்துல இருந்தால் நம்ம வந்திருக்கோம் அதாவது அந்த தகப்பனுடைய வித்துனால தான் நம்ம வந்திருக்கோம் என்பது தான் பயாலஜிக்கல் ஃபாதர் அது மாதிரி பயாலஜிக்கல் மதர்னு சொல்லலாம் ஆனால் ஃபாதர் பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொல்லும்போது அது ரொம்ப யூனிக்கான வார்த்தை ஏன் ரொம்ப யூனிக்கான வார்த்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பேர் வந்து அம்மாவுக்கு ஒரு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து மல்டிபிள் குயின்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின் ஒரு குயின் தான் வந்து ரூல் பண்ணுறா கம்ப்ளீட்டாக குயினுடைய கண்ட்ரோல்னால் மேபி மல்டிபிள் ஹஸ்பண்ட்ஸ் கூட இருக்கலாம் சரியா இது வந்து நான் உங்களுக்கு பொதுவாக அந்த காரியத்தை நான் சொல்கிறேன் இப்போ ஏன் வந்து இந்த ஃபாதர் பயாலஜிக்கல் ஃபாதர் யூனிக் அப்படின்ட்டு நம்ம சொல்லுகிறோம் அப்படின்றதுக்கு முதல் காரியம் மதர் அப்படின்னும் போது எதை வச்சு மதர்னு சொல்கிறோம் நம்ம ஒன்று அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நாம் அம்மாவுடைய இருந்து பிறந்தபடினால மதர்னு சொல்லுகிறோம் இல்லையா அம்மாவுடைய இருந்து நம்ம பிறந்துருக்குறோம் மதர் சொல்கிறோம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தா அம்மாவுடைய அந்த கருமுட்டை அந்த தான் அந்த சீடு தான் ரீசனாக இருந்தது அப்படின்றதுனால நம்ம மதர்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்லாம் படித்தவங்க தானே சரகேட் மதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் அர்த்தம் வாடகை தாய் என்று சொல்லி அர்த்தம் அதாவது டெஸ்ட்யூபில் பேபியை உண்டாக்கி கரு தரித்த பின்பு வேறொரு மதர் வேறொரு ஸ்திரீனுடைய வயிற்றில் கற்பப்பையில் வைத்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மாவுடைய ஸ்திரீனுடைய வித்து அது வந்து பயாலஜிக்கல் ஃபா மதர் கரெக்டாக பார்த்தா பயாலஜிக்கல் மதர் ஆனால் பயாலஜிக்கல் மதர்னு இவங்கள சொல்ல முடியாதா சரகேட் மதரில் ஏன் அப்படின்னா இந்த அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ஃபீடாக்கப்படுகிறது ஆனால் கருமுட்டியும் அந்த அம்மாவது கிடையாது அது பேர் சரகேட் மதர் தமிழில் வாடகை தாய் என்று சொல்லலாம் ஆனால் வாடகை தகப்பன்னு சொல்லவே முடியாது ஏன் என்று சொன்னால் யாருடைய வயிற்றில் அந்த பிள்ளை வளர்ந்தாலும் அந்த கருவுக்கு யாரோ ஒரு தகப்பனுடைய வித்து ஸ்பெர்ம் டோனரா கூட காணப்படலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தகப்பனுடைய வித்து அதற்கு காரணமாய் இருக்கிறது அப்போ எந்தெந்த விதத்தில் மதர்னு சொல்லலாம் பெற்றெடுத்தபடினாலே மதர்னு சொல்லலாம் அந்த வித்து வந்து அந்த பெண்ணுடைய இதெல்லாம் இருக்கிறபடினால மதர்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர்னால ஃபீட் பண்ணப்படுகிறபடினால மற்ற ஃபீடிங்கை நான் தாய்ப்பால் பிடித்து அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறப்படி நாள் இல்லைனா அது தப்பி வர முடியாது இல்லையா வளர்கிறப்படி நாள் இதெல்லாம் மூன்று காரியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று காரியத்தை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மதர்ன்ற வேர்டு யுனிக்கு கிடையாது அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் யுனிக்கு கிடையாது ஆனால் இந்த ஃபாதர் அப்படின்றதான இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸோ யுனிக் எப்படி டெஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னு சொல்றது கண்டுபிடிச்சிடலாம் அப்போ வந்து யூனிக் அப்போ அவர் மதர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஃபாதர் அப்படின்ற வார்த்தையை அவர் டைட்டிலாக தனக்கு யூஸ் பண்ணுறதற்கு ஒரு காரணம் உண்டு ஹி யூஸ் யூனிக் என்றார் நான் ஒரு பர்சன் ஐ ஆம் யூனிக் நோ டூ ஃபாதர்ஸ் நோ த்ரீ ஃபாதர்ஸ் அப்படின்ட்டு கார்டு வந்து சொல்கிறார் இது வந்து யூனிக்கை குறித்ததான காரியம் சரியா அதனால பயாலஜிக்கல் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் பயாலஜிக்கலாக ஒரு ஃபாதர் தான் நமக்கு இருக்க முடியும் சரியா ஆனால் அதை போலவே தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒருவராக தான் இருக்க முடியும் என்பதற்காக அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் ஒருவர் தான் என்றால் பிசிக்கலி இப்படின்னா ஸ்பிரிச்சுவலி நமக்கு ஒரு ஃபாதர் மட்டும்தான் அவர் நம்முடைய காட் அப்படின்றதுக்காக அவர் சொல்லுகிறார் என்று நான் சொன்னேன் அடுத்தது இரண்டாவதாக ஒரு காரியம் வந்து இப்படி இப்படி நீங்க யோசித்து பார்க்கலாம் ஒரு ராஜாக்கு நான் சொன்னேன் ஒரு ராஜாவுக்கு மல்டிபிள் ஒய்ஃப்ஸ் காணப்படுறாங்க அப்போ ஒரு பிள்ளை வந்து பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே தெரியும் அந்த பிள்ளைக்கு வந்து தாய் யார் தகப்பன் யார் தெரியும் ஒரே ஒரு ராஜா தான் இருக்கிறான் பத்து ராணிங்க இருக்கிறாங்க பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய தகப்பன் யார் தாய் யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும் சரியா ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒரு குயின் இருக்கான் அவளுக்கு டென் ஹஸ்பண்ட்ஸ் காணப்படுறாங்க இது ரொம்ப ரேர் இல்லை அப்படி கிடையாது சமுதாயமே இதை அனுமதிக்கிறது கிடையாது அனுமதிக்காத காரணமும் ஒன்று உண்டு அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம் விஷயம் இதுதான் என்ன ஒரு குயின் காணப்படுறா மோஸ்ட் பவர்ஃபுல் குயின்னு கேட்குறக்கே ஆள் கிடையாது அவள் மல்டிபிள் ஹஸ்பண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதான ஒரு காரியத்தை அவள் செய்கிறா அப்படின்னா பத்து ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கலி ஒரு பிள்ளை உண்டாகி அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணி பெற்றெடுக்கிறாருன்னா இந்த உலகத்துக்கே தெரியும் அந்த ராணி தான் தாயின்னு ஆனால் தகப்பன் யாருன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது ஆக்சுவலாக அந்த ராணிக்கே அது இந்த பிள்ளை யாருக்கு உண்டாச்சு அப்படின்னு தெரியாது நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக அந்த டைட்டில் ஆண்டவர் தனக்கு ஃபாதர்ன்ற டைட்டில் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு அவர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரியத்துக்கு அவர் யூஸ் பண்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை காட் த ஃபாதர் அப்படின்றதான வார்த்தை அந்த தான் நீ என்னை கூப்பிடணும் அப்படின்றார் அவர் ஏசுக்கு சொல்றார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி சோமனியேன்னு சொல்லி கொடுக்குறாரு எத்தனையோ டைட்டில் சொல்லியிருக்கலாமே ஏன் அப்பான்னு சொல்ல சொல்கிறார் நீர் ஒருவர் தான் சொல்கிறோம் அப்பான்னு சொல்லும் பொழுது நீர் என்னை உண்டாக்கின தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் என்று சொல்லி ரொம்ப ஆத்மாத்தமான ஒரு வார்த்தை ஆர் யுனேக்குன்னு நம்ம சொல்லுகிறோம் அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து நான் அதிகமாக இதை விளக்க தேவை கிடையாது சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா அப்போ உலகத்துக்கே தெரியும் ஒரு ஸ்திரீக்கு பத்து புருஷர்கள் இருந்தா அவளுக்கே கூட தெரியாது அந்த பிள்ளை யாரால் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே புருஷன் இருந்து பத்து ஸ்திரீகள் காணப்பட்டாலும் புருஷன் தான் இவனுடைய வித்து தான் ஆனா பெற்றெடுக்கிறான் அவ அதனால வேற ஒருத்தருடைய பிள்ளை கிடையாது அம்மா அவ தான் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட தாயை வந்து தாயின்னு சொல்ல முடியும் தக பண்றது நிச்சயமா இவன் தான் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும் இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது காரியமாக நீங்க பாத்தீங்கன்னா இது விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியம் என்ன விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியம் ஒய் ஃபைத் இஸ் தேர் இன் திஸ் யோசித்து பாருங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையை சுமந்து பெறுகிறாள் இவ அம்மாவே கிடையாது அப்படி சொல்ல முடியாது ஆனால் அப்பான்ற காரியம் வரும் பொழுது விசுவாசத்தின் காரியமாக இருக்கிறது என்ன தெரியுமா தப்பாக கூட அந்த பிள்ளையை உருவாகி இருக்கலாம் இப்போ மரியாள் உருவான பொழுது பார்த்தீங்கன்னா யூசிப்பு சந்தேகப்பட்டான் இதுக்கு நான் காரணம் அல்லவே என்ன இது ஆண்டவர் அவனிடத்தில் பேசினார்ல அப்போ இது விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்குது ஒரே கணவ ஒரே ஸ்திரீ காணப்பட்டாலும் இவன்தான் தகப்பன் என்று அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா விசுவாசிக்கணும் நான் டிஎன்ஏ எடுத்து கண்டுபிடிச்சிருவேன் அது இது இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் விசுவாசம் சம்மந்தப்பட்ட காரியம் ஆனால் அம்மா விசுவாசம் சம்மந்தப்பட்ட காரியம் கிடையாது அம்மா பெற்றெடுத்தான்னு தெரியும் அம்மா பால் கொடுத்தான்னு தெரியும் அம்மா வளர்த்தானு தெரியும் ஆனால் அப்பா அப்படின்னும் பொழுது விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியம் அது ஏன்னா அவர்கள் இணைந்தது யாருக்கும் தெரியாது எப்படி அந்த கரு உண்டானது தெரியாது நம்பிக்கை விசுவாசிக்கிறோம் இதுதான் என்னுடைய தகப்பன் அப்படின்ட்டு விசுவாசிக்கிற காரியம் அடுத்து நான்காவதாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி மனிதனை உண்டாக்குறார் ஆதாமை உண்டாக்குறார் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு நான் தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஃபாதர் என்ற வேர்டுனுடைய இன்னொன்னு ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் இப்ப நம்ம பார்க்கிறோம் ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம் ஸ்திரீ தனியா உண்டாக்கப்படல என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஆதாமை உண்டாக்குறார் ஒரு மனுஷனை உண்டாக்குறார் ஹி இஸ் இப்ப பாருங்க ஆதாமுடைய சோர்ஸ் ஆண்டவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து பார்க்க போகிறோம் ஆதாம் சோர்ஸ் எது மனுக்குலம் என்கிற எல்லாவற்றுக்கும் சோர்ஸ் அவன் தான் எல்லாத்துக்கும் வித்து ஸ்திரீ ஸ்திரீ இந்த மண்ணிலிருந்து எடுத்து அவனை உண்டாக்கினார் மண்ணிலிருந்து அவன் பேர் ஆதாம் எடுக்கப்பட்டவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அவள் பேர் மனுஷி புரிந்து கொள்ள நேமுடைய வித்தியாசத்தை மண்ணிலிருந்து ஆண்டவர் எடுத்து பண்ணபடினாலே அவனுடைய பேர் ஆதாம் ஆனால் இந்த மனுஷனிலிருந்து எலும்பை எடுத்து உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப வந்து ரைட் சைடு அதாவது அந்த பக்கத்தில் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்ப எலும்பையும் சதையும் என்று சொல்லியிருந்தோம் பக்கத்துல இருந்து தான் அந்த ஹீப்ரூவுடைய வேர்டு எலும்பு தான் அப்படி கிடையாது நம்ம என்ன பண்றோம் எலும்பு விழா எலும்புல இருந்து எடுத்து அவர் செய்தார் சொன்னா பக்கத்துல அந்த பக்கத்துல இருந்து அர்த்தம் அப்ப இந்த மனிதனிலிருந்து எடுத்து என்ன பண்றார் ஆண்டவர் எப்படி மண்ணுல இருந்து அந்த மனுஷனை பண்ணாரோ அதை போல ஆதாம் என்கிற மனுஷனில் இருந்து எடுத்து மனுஷியை உண்டாக்குகிறார் இவள் என்னுடைய எலும்பும் என்னுடைய சதையுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷி எனப்படுவாள்னு சொல்றான் அப்ப அந்த ஏவாளுக்கு சோர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா ஏ ஆதாம் அப்ப ஆதாம் இஸ் சோ யூனிக் நல்லா புரிந்து கொள்ளணும் ஆதாம் வந்து யூனிக் ஓகேவா தான் வந்து பார்த்தீங்கன்னா பின் சொல்லப்பட்டிருக்கும் ஸ்திரீ உண்டாக்கப்படலை முதல்ல புருஷன் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் அவனுக்காக ஸ்திரீ உண்டாக்கப்பட்டாள் அப்படின்ட்டு என்ன பண்ணார் ஒரு ஒரு டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் அந்த காரியத்தை குறித்து பேசுவார் அது வேற டிஸ்கஷனுக்காக சொல்லிருக்காரியம் நான் என்ன சொல்ல வருகிறேன் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ ஏவாள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் அப்படி சொல்லுது ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் ஆதாமுக்கு தாய் கிடையாது ஆனால் ஆதாம் சொல்லலாம் நான் இல்லைனா இவ கிடையாது நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்கள் நான் இல்லைனா இவ வந்திருக்க முடியாது ஏன் அப்படின்னா இவனிலிருந்து தான் அவளை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏவாள் மற்றதுக்கெல்லாம் சோற்றுன்னு சொல்லலாம் ஆனால் ஆதாமுக்கு சோர்ஸ்னு சொல்ல முடியாது அப்ப யார் யூனிக் ஆதாம் என்கிறவன் சோ யூனிக் இல்லையா அப்ப இந்த காரியங்கள்லாம் நீங்க வைத்து பார்க்கும்போது அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது ஒய் காட் இஸ் கால்ட் அவர் ஃபாதர் நாட் மதர் சி மதர் நேச்சர்லாம் காணப்படுது அவர் நம்மளை அரவணைக்கிறதுனால நம்மளை போஷிக்கிறதுனால நம்மளை தேற்றுகிறதுனால நம்முடைய கண்களை துடைக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அது வந்து குவாலிட்டி ஆனால் அவர் ஃபாதர்னு சொல்லும்போது அந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர வந்து எஃபெக்ட் காணப்படுது அதுக்கு முக்கியமானது யூனிக்ன்ற வார்த்தை அப்போ இதனால தான் சொன்னேன் காட் வந்து தன்னை ஏன் மதர்ன்றதான வார்த்தையை சொல்லாமல் ஏன்னா ஜெண்டர்ன்றது கிடையாது காடுக்குனால புரிந்து கொள்ளணும் நீங்கள் ஜ இது அந்த அந்த நேச்சரை குறித்து பேசும்பொழுது காட்லி நேச்சர் அதுதான் டியட்டின்னு சொல்கிறோம் காட்லி நேச்சர்னா காடுன்னு அர்த்தம் நம்ம ஹியூமன் நேச்சரை வச்சு ஹியூமன் நேச்சர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு பிரிக்கப்படுகிறது காட் நேச்சரில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இந்த இது அதெல்லாம் பிரிக்கப்படல காட்னா டிஎட்டி அப்படின்னா தெய்வத்தன்மை தெய்வத்தன்மையின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்குது அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் அப்போ காட்ன்றது அது ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சர் அது டிஃப்ரெண்ட் குவாலிட்டியை குறிக்குது அது அதில் ஜெண்டரை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ ஃபாதர்னு சொல்கிறது ஒரு டைட்டிலாக சொல்கிறாரு அதில் நமக்கெல்லாம் புரிகிறதான ஒரு டைட்டில் நமக்கு தெரியும் ஃபாதர்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது யுனிக்னஸை குறிக்குது நான் இதுலேருந்து அறிந்து கொண்ட காரியம்னு என்ன தெரியுமா தான் ஒருவர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா தேவன் ரெண்டு பேர் மூணு பேர்னு சொல்கிறது அநியாயமான அநியாயமான இருக்கிறதுலே பயங்கர பச்சை துரோகம் அதுதான் அப்பாவுக்கு செய்கிற பச்சை துரோகம் அது சரியா தான் விசுவாசம் என்பது உண்டு அதில் சோர்ஸ் என்பது உண்டு அவர் தான் யூனிக் என்பது உண்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தா சொல்லலாம் புரிஞ்சுதா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது தவறா இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க அப்பானா விசுவாசிக்கணும் அப்பான்னு அவர் தான் நிச்சயமா சோர்ஸ் எல்லாத்துக்கும் ரெண்டு வித்து ரெண்டு புருஷனுடைய வித்து கலந்து வரவே முடியாது ஆனால் தாய் இன்னும் போது பயாலஜிக்கலி ஒரு கரு தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த கரு இன்னொரு இடத்துல வளர முடியும் இன்னொரு அம்மாட்ட பால் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் யூனிக் இன் வே ஆர் அதர் தேர் ஆல் மதர்ஸ் ஃபிசிக்கல் மதர்ஸ் ஆக்சுவலாக நல்லா பற்றி கொள்ளுங்கள் ஃபிசிக்கல் மதர்ஸ் அவங்களும் ஆனால் ஃபாதர் ஃபிசிக்கல் ஃபாதராக இருக்கவே முடியாது இன்னொருத்தர் ஒன் பர்சனை தவிர ஃபிசிக்கல் ஃபாதராக இருக்கவே முடியாது ஈவன் ஸ்போம் டொனேஷன் வாங்கினா கூட ஃபிசிக்கல் ஃபாதராக அவர் தான் ஃபிசிக்கல் ஃபாதர் இப்படிதான் அவங்களுக்கு அப்போ அதனால ஆண்டவர் வந்து அந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவப்படுத்துகிறார் ஐ ஆம் த ஃபாதர் ஆஃப் ஆல் எல்லாரையும் நான் சிருஷ்டித்தேன் நான் மட்டும்தான் ஐ ஆம் த கிரியேட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் மட்டும்தான் தான் சொல்கிறாரு அப்போ வேற ஒருத்தர் இருந்தார் மூணு பேர் சேர்ந்து வேணுன்னா அநியாயம் அநியாயம் பயங்கர அநியாயம் அது சரியா அதனால் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம இந்த இந்த கொஸ்டினை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் ஓகேவா சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல பயங்கர சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது சும்மா ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார் ஒரு டைட்டிலை வந்து சும்மா தனக்காக அவர் பயன்படுத்த மாட்டார் அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது ஏன் மதர்ன்னு சொல்லக்கூடாது அவரை சொல்ல முடியாது ஏன்னா அவர் யூனிக்குன்னு ஒரு காரியத்தை அவர் வைக்கிறார் நான் ஒருவர் தான் சொல்லுகிறார் அப்படின்றதுனால சரியா அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை அது அதனால் நான் நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் காட் அவர் அப்பான்னு கூப்பிடும் பொழுது பிதான்னு கூப்பிடும் பொழுது அந்த வார்த்தையிலே நீர் ஒருவர் தான் உண்மையன்றி வேறு ஒருத்தர் கிடையாது எனக்கு காரணர் நீர்தான் சமாதான கார்னர் மட்டும் கிடையாது என்னுடைய லைஃபுக்கு கார்னரே நீ தான் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் அப்போ அந்த வார்த்தையில அவரை வந்து கூப்பிட சொல்றாரு அந்த உறவுக்குள்ள நம்ம வரணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லை அப்போ என்னதான் வார்த்தைகளை நீங்க பல பல வார்த்தைகளை ஆண்டவருக்கு நீங்க பயன்படுத்தினாலும் ஐ என்கரேஜ் யூ ஆல் டு கால் ஹே அஸ் ஃபாதர் அப்பான்னு அவரை கூப்பிடணும் அப்பா பிதாவேன்னு அவரை கூப்பிடணும் அந்த உறவை அவர் விரும்புகிறார் அது வந்து முக்கியமான ஒரு டைட்டிலாக காணப்படுது பிதா அப்படின்னு நம்ம அவரை சொல்லுகிற டைட்டில் ஆனால் பிசாசு என்ன சொல்லிட்டான் தெரியுமா பிதா என்பவர் வேறொருவர்னு சொல்லிட்டான் அவன் இதில் கிறிஸ்தவ உபதேசத்துக்குள்ளே கொண்டு வந்து சபைக்குள்ள ஜிணிச்சு வச்சிருக்கிறான் பிதா என்பவர் வேறொருவர்னுட்டு அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நோ சரி வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க